அனைவருக்கும் வணக்கம். இன்று 18 ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் அருணாச்சல அக்ஷரமண மாலை, மகத்தான பிரபஞ்சம் பார்க்காத பிரபஞ்சம் அறியாத, உணரவே முடியாத, தெரியவே தெரியக்கூடாத, தெரியக்கூடாதுன்னு சொல்லணும். பெரிய கூடுதல்னால் என்ன அர்த்தம்? ஒன் கேனாட் நோ இட் த்ரூ ஹிஸ் இன்டலெக்ட். ஒன் கேனாட் ஃபீல் இட் த்ரூ ஹிஸ் மைண்ட் ஆர் இன்டலெக்ட் ஆர் ஹிஸ் ஈகோ. அந்த டொமைனே கிடையாது. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பொழிப்புரையை நம்ம வந்து வில் சிம்பிளி பைபாஸ் இட். அதை எடுத்து நம்ம மெயினாக பேச முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா பகவான் எங்கேயும் இருக்கார். அது வந்து இங்கே வந்து பிறவை குருடனுக்கு யானையை பார்த்த கதை தான். ஸோ அதனால் அப்பேற்பட்ட மகத்தான, மிக மிக மகத்தான, மிக மிக அரிதான, இதை வந்து கேட்கறதுன்றதே பாக்கியம், காதில் விழுதுன்றது அப்பேற்பட்ட பாக்கியம். நம்மெல்லாம் இலக்கியங்களில் படித்த அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ, ஜூலியட், லைலா, மஜ்னு அப்படின்னு டு கோட் சம் 7 அதிசயங்கள் உலகத்தில் இருக்க மாதிரி இந்த காதல் அதிசயம்லாம் கோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நோ வேர் கம் நியர் திஸ், பகவானுக்கு முன்னாடி வாழணும் கிடையாது, அப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட்டு இதில் இந்த சத்சங்க வகையறால இது 32, லாஸ்ட் இதில் வந்து நம்ம 79 பார்த்தோம், 80 பார்க்கணும். 80, 81, 82 எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். 80வது கண்ணி முடி அடி காணா முடிவிடு தனை நேர் முடிவிட கடநிலை அருணாச்சலா. முடியடி காணா முடிவிடு தனை நேர் முடிவிட கடநிலை அருணாச்சலா. 81 மூக்கிலன் முன் காட்டு முகுரமாகாதேனை தூக்கி அணை தருள் அருணாச்சலா. மூக்கிலன் முன் காட்டு முகுரமாகாதேனை தூக்கி அணை தருள் அருணாச்சலா. 82 நீயகத்தின் மனமென்மலரணையினாமை கலந்திட வருள் அருணாச்சலா. மீயகத்தின் மனமென்மலரணையினாமை கலந்திட வருள் அருணாச்சலா. முடியடி காணா முடிவிடுத்து அணை நேர் முடிவிட கடநிலை அருணாச்சலம். நேர் முடி விடுத்து அணை, நேர் முடி விடுத்தணை. ஆன்ம பொருள் ஸ்பஷ்டம், அப்சல்யூட்லி அவைலபிள், ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி திங். நம்மளுக்கு சென்சேஷன் இருந்ததுன்னா, அதாவது இந்த புலன்கள் இருந்ததானா, பொறிகள் இருந்ததானா, எல்லாத்துக்கும் பிரத்யக்ஷமாக இருக்கு. அவைகளுக்கு பாக்கியம் இல்லை, நம்ம உடம்புக்கு பாக்கியம் இல்லை. ஏன்னா உடம்பு என்ன பண்ணுறது, ஈகோக்குள்ள மாட்டின்னு இருக்கு. நோர் நேர்முடி விடுத்தனை, நேர்முடி. நீ யாரு, உன்னுடைய தலை ஆரம்பம் உச்சந்தலை, அடின்னு உள்ளங்கால், உன்னுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இந்த கண்டுபிடிக்கிறவன் வந்து சூரியன்லேருந்து வந்த ஒரு ஒளிக்கிரணம். அந்த கிரணத்துக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து சூரியன்லேருந்து புறப்பட்டாச்சு. சூரியனுடைய எந்த விதமான தன்மையையும் அது தனக்குள்ள வச்சுக்க கூட முடியாது. இட் ஹாஸ் பீன் ஷார்ட் அவுட், இட் வாஸ் ஷார்ட் அவுட், அடிச்சு தூக்கி வெள்ள தள்ளிட்டு. இதே போல தான் நம்மளுடைய அகந்தை வந்து இந்த சதப்பிண்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு,
உணர்ச்சியாகவும் இரட்டை உணர்ச்சிகளாகவும் நானுடைய பழைய பதிவுகளா, இரட்டை உணர்ச்சிகளா, எண்ண ஓட்டங்களா, உடம்புல கையை வலிக்கிறது, காலை வலிக்கிறது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, லட்சம் லட்சம் விதத்தில், லட்சம் லட்சம் எல்லாம் ஈகோ, பிரபஞ்சம் வரைக்கும் எனக்கு அந்த பொருள் கிடைச்சாதான் இன்பம், இல்லாட்டி இது எல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் மூலமா எல்லாம் சகலமும் சகலம் 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 எல்லாம் எல்லாம் அகந்தை 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 தற்போதம் உணர்ச்சி. உணர்ச்சிக்கெல்லாம் வந்து உணர்ச்சி தான் ஆதி. அந்த ஆதியா நம்மளுக்குள்ள எழும்புற அந்த உடல் உணர்ச்சியா இருக்கட்டும், மனத்துல எண்ண ஓட்டங்களா இருக்கட்டும், இல்லாட்டி உணர்ச்சிகளே வந்து உட்கார்ந்துக்கிட்டு நினைவை நிரப்பி உள்ள தூக்கத்திலிருந்து எழுந்துக்கும் போதே நினைக்க வைக்கட்டும். இவைகளுக்கு வந்து அகப்படாது நேர்முடி விடுத்தனை, நேர்முடி நேர நீ அவந்து கிடக்க முடிச்சாவே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் You are not knotted. There is no knot at all. முடிச்சே இல்லை. முடிச்சு இருந்தா பரவாயில்லையா? அதனாலதான் நான் சொன்னேன், பிரத்யக்ஷம் அபரோக்ஷம் பரோக்ஷம் தான் எங்கேயோ இன்டைரக்ட் டைரக்ட். யூ கேனாட் பர்சீவ் இட். உடனே என்ன சொல்லுவான், த வெரி பர்சீவர் இஸ் தட் நோ. இதெல்லாம் வேதாந்தத்தில் வந்த வார்த்தைகள். பர்சீவரு ஆமாம் பார்க்கறது, அப்புறம் வெளியில் தெரியுறது ஆன்மபொருள், சூரியனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுவாக தெரிஞ்சுட்டு இருக்கு, இயற்கையெல்லாம் சூழ்ந்துருக்கு, இயற்கையெல்லாம் சூழ்ந்துருக்கிற அதை பார்க்கக்கூடிய ஒரே இடம் இந்த பார்க்குறவன். நீ இயற்கையை இயற்கையில் சொல்கிற இல்லை அங்கே இருக்குன்ற, இயற்கையில் எவனோ ஒருத்தன் பார்த்த அந்த நினைப்புகளை தானே புத்தி மூலமாக நீ பேசிக்கிட்டு இருக்க. அந்த நினைப்பெல்லாம் நீ யூஸே பண்ண வேண்டாம், உணர்ச்சியெல்லாம் யூஸே பண்ண வேண்டாம். நீ பார்க்குறவனாவே இங்கே பார்க்க வேண்டாம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்டிவிட்டிலேயே இல்லைப்பா. பார்க்குறவனே முழுசா முடிச்சு இல்லாம நேர்முடி விடுத்தனை, முடிச்சு அவுந்து கழட்டி காமிச்சுன்னு இருக்கிய நீ. நான் எதுக்கு திருப்பி முடிச்சா மாத்தி முடியடி அப்படின்லாம், நான் எதுக்கு பிரிச்சு 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 முடியை தேடுறதுக்கு ஒருத்தர் கிளம்பினாராம், பிரம்மா அடியை தேடுறதுக்கு வந்து ஒரு மகாவிஷ்ணு கிளம்பினாராம், எல்லாம் உன்னை உணர்த்ததுக்குன்னு சொல்லப்பட்ட புராணங்கள் அவ்வளவே. இந்த புத்திக்கு எப்படி சொன்னா திருந்தும் அந்நியத்தில் தேடுறதை எப்ப நிறுத்துவான் அவன்? பார்க்கிறவன் முடிச்சிருக்கா மாதிரியும் அதுல ஒரு ஈகோக்கு த்ரில்லு, கண்டுபிடிச்சேன் உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றதுல ஒரு த்ரில்லு, ஏதோ ஒரு நாள் முகூர்த்தத்துல கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்கக்கூடிய யோக்கியதை அறவே அற்ற கள்ளன் இந்த அகந்தை. மகாக்கள்ளன் பகல் நேரத்திலிருந்து அந்த பூமியினுடைய இந்த பூமிக்கு இந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து நல்ல வெளிச்சமாகவும் உஷ்ணமாகவும் உயிர்கள் எல்லாம் வாழ வைப்பது போகும், புது நாள் போலவும் நாளெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு மனசுல ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸா மாத்தி வச்சுருக்கிறது பேர் வந்து அகந்தை. அதனால இந்த அகந்தையே மறைப்பு. அதுக்கப்புறம் அந்த எண்ணத்துல எல்லாம் நான் வந்து கண்டேன்னு சொல்றது, அறிந்தேன்னு சொல்றது, முடிய பார்த்துட்டேன்னு சொல்றது, அடிய நான் தொட்டுட்டேன், உன்னுடைய திருவடிய தொட்டுட்டேன், தரிசிச்சுட்டேன் அப்படின்னு எல்லாம் ஓயாம எவனோ ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை அந்த மாதிரி கூட விடாம ஒரு அகந்தியா கூட இல்லாமல் சர்வசாதாரணமா பளிச்சுன்னு பகல் நேர சூரியன் போல சர்வ வியாபகமா நம்மளுடைய மூன்று நிலைகள்லையும்
நம்மளுடைய மூன்று நிலைகள்னு அதை கொண்டாடினதுனாலதான் மூன்று நிலைகளாகவே நாம் வந்து இங்க சுழட்டி சுழட்டி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்ம வந்து ஒரேடியா மூன்று நிலைகளை ஹேண்டில் பண்ண கிளம்புறோம். விழிப்பு நிலையில அதுக்கெல்லாம் எல்லா விதமான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி வேற இங்க உலகம் பூரா வந்து பொய்யாட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அகந்தையினுடைய மொத்த இதுதான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கு. இப்போ இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகம் என்ன? கம்ப்ளீட் அகந்தை ஆன்மீகம். அகந்தை தி வெரி ஸ்பீக்கர் காட் ஆப்ஜெக்டிஃபைடு. He is stuck in objects, right from his feelings. It starts with his feelings and goes to the farthest of the space. This 140 lakh years of space, he extends it to, his ego extends it to the enormous space of 140 lakh years. அதுக்கு கூட இது கண்டுபிடிச்சாங்க, முடி கண்டுபிடிச்சாங்க, அடியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. முடியடி ஆகஸ்து கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்கல்ல, நதி மூலம் ரசி மூலமே கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. எல்லாத்தையும் இப்ப விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிடுச்சு. எல்லாமே ஃபைனட் திங்ஸ், எல்லாம் ஃபைனட். த ஹோல் காஸ்மாஸ், எஸ்பெஷலி த வேக்கிங் ஸ்டேட், த ஒன்லி ஸ்டேட் விச் இஸ் லெஃப்ட் டு எ ஹியூமன் பீயிங் இஸ் எ ஃபைனட் ப்ரீ டிட்டர்மின்டு without free will, without any will. To will, fundamentally there should be an entity, but there is no such entity at all in anywhere in this cosmos. But this cosmos, when one sees that, it immediately acknowledges that fact, it endorses the fact we don't have any subject in us. We don't have any names. ஆகாசம் வந்து தனக்கு தானே நேம் கொடுத்துக்கல. ஆகாசம்ன்ட்டு அட நீ வச்ச பேர், நீ தமிழில் வச்ச பேர் ஆகாசம், சம்ஸ்கிருதத்தில் வச்ச பேர் ஆகாசம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேரில் சொல்கிறோம். That which has arisen, just can't know it, realize it, feel it in its feeling. கவிஞர்கள்லாம் எழுதுவாங்க, டிசம்பர் மாதத்தில் அதிகாலை பனி, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி போலே அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் நல்லா அழகாக இருக்கு. ஸோ அது ஒரு ஃபீல் தானே, அந்த ஃபீலை வந்து அவர் தானே பார்க்குறார். ஒரு பனிக்காலத்தில், குளிர்காலத்தில் மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி போலே, எதுகை மௌனம் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். யாரோட கவிதையோ தெரியாது. நம்ம எழுந்துக்கிறோங்க, நம்ம எழுந்துக்கிறோம்னா நம்மள செமத்தியா வந்து முடியடி முடியடி பூரா நிரம்பி இருக்கிற பொருளை நம்ம எழுச்சி, நம்ம உணர்ச்சி எழுச்சி, நம்ம எண்ணெய் எழுச்சி, நம்ம உடல் பரிமாணம், காலம், வெளியில் தெரிகிற ஆகாயம், தேசம், 140 லட்சம் வருட வயது கொண்ட இந்த பிரபஞ்சம், அதுக்கு முன்னாடி இல்லையா, காமெடியாக இருக்குது. ஸோ அடியும் முடியும் வார்த்தைக்குள்ளேயோ உணர்ச்சிக்குள்ளேயோ உடம்புக்குள்ளேயோ அகப்படலை, ஆனால் நேர் முடி விடுத்தனை. முடிச்சே இல்லாமல் முடிவாக எப்படி தமிழ்நாட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்கு உபதேசம். கடை உள்ள இதுதான் உள்ள பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை ஒவ்வொரு உணர்ச்சியும் அகந்தை அகந்தையினுடைய ஒவ்வொரு தனி உணர்ச்சியும் அகந்தையும் அகந்தையின் உணர்ச்சிகளும் அகந்தையின் அனைத்து எண்ண ஓட்டங்களும் வைத்துக் கொண்டிருக்கின்றது.
முடிச்சு போட்டிருக்கு, ஆனா அது முடிச்சு இல்லாம இருக்கு. அந்த முடிச்சு முடிச்சே போடப்படலைன்னு தெரியும்னா எதிர்க்க தனக்குத்தானே உணர்ச்சியால முடிச்சு போட்டு இந்த அகந்தை வந்து எங்க நான் முடிச்சு போட்டுருக்கேன், என்னது இது, மூங்கிலே மேலே தூங்கும் பனி போலேன்னு கவிதை எழுதினு உட்கார்ந்துருக்கேன். எழுதுறவனுடைய உருவகப்படுத்துதல் தானே அந்த ஒரு காலை நேரத்து பனி மூங்கிலே மேல இருக்கிறது. ஒரு தாயின் வயிற்றில் புத்தம் புதிதாக அந்த செய்திகள் ஒரு உயிரணுவாக உருவாதல், எல்லா உயிர்களினுடைய ஆதி நடு கடைசி பர்பஸ் என்ன? இந்த பொருளை, இந்த பொருளினுடைய உண்மையை உணர்வு, இந்த பொருள் கண்டுபிடிக்கிறது. அது மறைஞ்சு இல்லை. ஒரு அணுத்துகள்லேருந்து இல்லாட்டி எது வந்து ஆதி ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னு ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. எதுலேருந்து? வெற்றிடமே வேற இல்லை, அங்கெல்லாம் நிரம்பி இருக்குன்றாங்க. ஸோ என்னென்னவாவோ நிரம்பி இருக்கிற சகலமும் நம்மக்கிட்ட 24 மணி நேர வாழ்க்கையில், முக்கியமாக விழிப்பு நிலை வாழ்க்கை பூரா, நனவு நிலை பூரா, வி எக்ஸிஸ்ட் ஆஸ் ஃபீலிங்ஸ், வி எக்ஸிஸ்ட் ஆஸ் தாட்ஸ், வி எக்ஸிஸ்ட் ஆஸ் திஸ் ஃபிசிக்கல் பாடி, அண்ட் வி ரன் தட் சேம் ஓல்டு மூவி, த மூவி ஆஃப் திஸ் காஸ்மாஸ், த ரேஷியல் மெமரிஸ், the past that is having its in its womb deha loga shastra vasana. ellathiy vechi nukandirukku ana adu epdi irukku neer mudi viduthanai mudi adi ella nee theedin irukka venda. எல்லாம் நான் தான். திருப்பி எல்லான்ற வார்த்தையில் வந்து நம்மளுக்கு உடனே சரையல்னு படுற மீனிங் என்ன மீனிங்க? நான் பார்க்குற எல்லாம், நான் கேட்குற எல்லாம், நான் சிந்திக்கிற எல்லாம், நான் உணர்ச்சி மயமாக இருக்கிற அனைத்தும், நான் உணர்கிற எல்லாம், எல்லாம் டைரக்ட்லி அட்டாச்ட் வித் த ஈகோ, ஈகோ திஸ் பர்சன், this entity, இந்த அகந்தை. அதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றாரு, அப்படியே பழிச்சுன்னு சொல்றாரு. நேர் முடி விடுத்தனை முடியடிக்கானா நீ, முடிச்சே இல்லைப்பா, முடின்னா ஆரம்பம் இல்லைப்பா, ஆரம்பம் ஒன்றும் இல்லை, நடு ஒன்றும் ஒன்றும் இல்லை, முடி ஒன்றும் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆரம்பம் இல்லை, நடு இல்லை, முடிவு இல்லைன்னா அந்த பொருள், அந்த பொருள் அதை அப்படி சொல்றாரு. அதுதான் இவர் வந்து காதலி, அது வந்து காதலன், அவன் பிரம்மாண்டமானவன். இதுவே எதை நினைச்சு இந்த கன்னி அவர்கிட்ட வருது? அறியாமையால ஒருவேளை இவர் நான்பாவத்தில் குறுகி இருந்தா அந்த நான்பாவம் எப்படி சிதிலம் செய்யப்படணும், அதற்கு எப்படி வந்து ஒரு இருப்பு இல்லை, தனித்தன்மை இல்லை, தனித்துவம் இல்லை, என்னுடைய எழுந்த உணர்ச்சிக்கு அந்த உணர்ச்சிக்குள்ள ஒரு எரிச்சல், ஒரு அலுப்பு, ஒரு சலிப்பு, ஒரு கோபம், ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு ஆன்மீக தேடுதல், நாத்தீகம் விளக்குதல், நன்மை செய்தல், தீமை விளக்குதல், எல்லாம் சகலம் சகலம் சகலம், இதெல்லாம் அகந்த 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 உணர்ச்சி எல்லாம் அகந்த, எண்ணங்கள் எல்லாம் அகந்த, அதனால் எழுகின்ற எண்ணங்கள் எல்லாம் அகந்த. உடம்பு அகந்தையினுடைய மொத்த உருவம், அதுதான் ஃபர்ஸ்ட் செட் பண்றது அகந்தைய. உணர்ச்சிகளுக்குள்ள
இந்த உடல் பரிமாண அளவுல நான் வந்து அழகா வந்து எரிச்சல் அடையுது. உள்ள வந்த ஒரு உணர்ச்சி என்ன பண்ணுது, அப்படியே இதே பழக்கம், ஓயாத எரிச்சல், ஓயாத கோபம், ஓயாத சலிப்பு, ஓயாத வெறுப்பு, ஓயாத இன்ப நாட்டம். அப்புறம் எல்லாத்துக்கும் உட்காந்து, நான் அந்த காலத்துல போஸ்ட் ஆபீஸ்ல 1000 லட்சம் போஸ்ட் வரும், எல்லாத்துக்கும் சக்கு சக்கு சக்குன்னு புத்தின்னு இருப்பாங்களே, உடனே 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 நேம்ஸ் பெயர்கள் குத்திக்கிட்டே இருக்கு. எது குத்தியே வச்சிருக்கு, திருப்பி திருப்பி அதை எடுத்து 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 இங்க பண்ணிக்கிட்டே இருக்கும், விழிப்பு நிலை பூரா பண்ணிக்கிட்டோம். ஆனா எப்படி இருக்கு பொருள், எப்படி இருக்கு நேர் முடி விடுத்தனை, முடியடி காணா நீ, முடி மாதிரியும் இல்லாமல் அப்படியே பிரிஞ்சு முடிச்சு இல்லாமல் நேரடியாக பிரத்யக்ஷமாக சதா இருந்து கொண்டே இருக்கின்றாய். இதே பகவான் உள்ளது நாற்பது ஆரம்பம் ஃபர்ஸ்ட் செய்யுள் ஓங்கி உலகத்துக்கு ஒரு அற கொடுக்குதா இல்லையா, உள்ளது இருக்கு அது ஒண்ணுதான் இருக்கு, உள்ளதே அதுதான். அப்படின்னா என்ன, எதுவுமே இல்லை மீதி எல்லாம், எல்லாம் ஒண்ணுமே அங்க இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும்ன்றதுக்கோ, எனக்கு நான் எல்லாம் அனைத்தையும் அறிவேன்னு சொல்றதுக்கோ நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன், இது வரைக்கும் புரிஞ்சுட்டேன், அந்த ஒரு பாயிண்ட் புரியலன்றதுக்கு என்னமோ நிறைய பாயிண்ட்ஸ் உள்ள இருக்க மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வெறுமை இருக்கணுங்க அவ்வளவுதாங்க. சாதகம் என்னங்க சாதகம், அடைச்சுக்கிட்டு நீங்க வந்து அது எப்படி அடைச்சுக்கிட்டு முடிச்சே இல்லாமல் ஆரம்பம் முடிவு இல்லாமல் நேர் முடி விடுத்து விடுத்தனை விட்டுட்டு கிடக்கு, அடிமுடி இல்லாமல் விட்டுட்டு கிடக்கும், அந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு நானா இருக்கக்கூடாது. ஆனா ஓயாம ஒரு ஃபீலிங், ஓயாம இடம் ஓட்டம், ஓயாம விஷயங்களை ரொம்ப பொறுமை வேணும். அந்த பொறுமையும் அதுதான் அருளம். ஏன்னா அது சொல்றதே இதுதான், இந்த பாரு பிரம்மாண்டமா உனக்கு ஏதாவது தெம்பட்டுதுன்னா இந்த உலகமா, ஒரு பூச்சிக்கு இருக்கிற உணர்ச்சியா இருக்கட்டும், ஒரு பனி துளிக்கு இருக்கிற உணர்ச்சியா இருக்கட்டும், குளிர் உணர்ச்சியா இருக்கட்டும், ஆகாசத்துக்கு இருக்கிற எல்லை இல்லாத அனந்த கோட்டி உணர்ச்சிகளா இருக்கட்டும், இதெல்லாம் நீ போட்டு உன்னுடைய நான்கிழை போட்டு உன்னுடைய என்னை என்னால் என்னோட என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் கிழ போட்டு மிதிச்சிட்டு இருக்க மிதிச்சுக்கிட்டு இருக்க நான், அது எல்லா உணர்ச்சிகளும் பெயரிடப்படாத நான், ஒரு சிங்கம் நான், ஒரு சிங்கத்தினுடைய அந்த கிங்ஷிப் நான், ஒரு மலரினுடைய மென்மையும் நான். ஒரு செல் கரு எவ்வளவு நுட்பமா உருவாகணுங்க அம்மா வயத்துல, பிராணிகள் வயத்துல, பூவுக்குள் சின்ன பூகம் பண்ணுவாங்களே அத போல, பூ மலர்றதே, விதை துளிர்க்கிறதே, புல் முளைக்கதே, மென்மையிலும் மென்மை அப்படியே ரெண்டு பிளாக் ஹோல் ஒண்ணுத்த ஒண்ணு சக் பண்ணிக்கிறதுக்கு, ஐயோ 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 அப்படி நடக்குமா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் நான் போ வேண்டாம் அப்படின்ட்டு பகவான் வந்து அப்படியே பதப்படுத்தி முடிச்சு மென்மையா, நான் இங்கு மகாஞானி, நான் பரம்பொருள், என்னை தாண்டி நீங்க ஒரு உபதேசத்துக்கு போக வேணான்ற மாதிரி சொல்லுது. எப்படி சொல்லுது, முடிச்செல்லாம் ஊத்துட்டு அப்படியே நீ கிடக்க நிர்வாணமா கிடக்க. சிவம் சிவத்தை அப்படித்தானே டிபிக்ட் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் இருக்கும், சிவம் வந்து கீழே படுத்துக்கிட்டு இருப்பாரு, சிவபெருமானா ஒரு மனிதனை இது பண்ணிருப்பாங்க, குணஞ்சிருப்பாங்க. அப்படியே காளி வந்து திருசூலத்தை வச்சுக்கிட்டு, அவர் மார்பு மேல வச்சுக்கிட்டு, காளையம் வச்சுக்கிட்டு அப்படின்னு இருப்பான். சக்திகள் எல்லாம் கடந்து பகவான் இங்க உணர்த்திக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு சக்தி டிஸ்பிளே ஆகல நம்ம கிட்ட,
நம்மளே அதுங்க அதை அப்படி சொல்லுதுங்க. அது இதான் ஒரு சக்தி டிஸ்பிளே ஆகுதா? ஃபர்ஸ்ட் அவன் இருக்கான் அவன் டு லுக் அட் த டிஸ்பிளே ஆஃப் எனி எனி பவர். நேர்முடி விடுத்தனை அது சொல்றதே இதுதான். பிரபஞ்சம் இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இல்ல, எல்லாம் என்னோட உணர்ச்சி. நீ ஒத்தன்தான் இங்க வந்து என்கிட்ட வந்து பூந்த மனிதன் தான் பூந்த பூந்து அபகரிச்சு என்ன சொல்ற என்னுடைய இன்பம்ன்ற, எனக்கு இன்பம் வேணும்ன்ற, எனக்கு துன்பம் கூடாதுன்ற, இன்பம் துன்பம்னு நீ போட்ட லேபிள் எல்லாம் இல்லாமல் நான் அவைகளுடைய முழு மொத்த குத்தகைக்காரன். நீ என்ன வேணா சொல்லு, காதலில் ஜெயித்தேன்னு சொல்லு, இல்லாட்டி காதல் தோல்வின்னு சொல்லு, தற்கொலை பண்ணிக்கோ, உயிரோட வாழு, எப்படி வாழு, ஏதா வாழு, உயிரோட இரு, இல்லாட்டி செத்து போ, தூங்கு, நினைச்சுக்கிட்டே இரு, எல்லாத்துக்கும் ஸ்டஃப்பே கிடையாது. உனக்கு ஸ்டஃப்பே இல்லாத அளவுக்கு திரிலோக ஏக சக்கராதிபதி நான், சக்கரவர்த்தி நான். அதுதான் முடியடி காணா நேர் முடி விடுத்தனை. அப்படியே சொச்சமா காமிச்சுக்கிட்டே இருக்கு ஞானமா. அதனாலதான் நம்ம ரொம்ப சொல்றதே என்ன, ஐயோ தியானம் நீனா எதையாவது போய் நீ கண்ணை மூடிக்கிட்டு தாட்ஸ்ல போய் நைஸா ஒளிஞ்சு ஒளிஞ்சிக்காதீங்க, உணர்ச்சிகள்ல ஒளிஞ்சிக்காதீங்க, ஒரு ஆளா முழுசா அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. கண்ணே மூடாம இருந்தீங்கன்னா நல்லதுபா. கண்ணை மூடுபவனோ கண்ணை திறந்து கொண்டு உட்கார்ந்து இருப்பவனோ அவன் உடம்பு கிடையாதுன்றதுலேருந்து ஆரம்பிச்சு எண்ணங்கள் கிடையாது அங்கெல்லாம் நான் போய் இருக்க மாட்டேன். ஏன்னா ஸ்பஷ்டமா தெளிவா பிரபஞ்சத்தில் தோன்றி இருக்கிற அத்தனை உணர்ச்சிகளும், சூரியனா இருக்கிற உஷ்ணமும் வெளிச்சமும், பனித்துளியா இருக்கிற குளிர்ச்சியும் நீர்த்தன்மையும், எல்லாம் சகலமும் வந்து பெயரிடப்படாமல் அந்த பொருள், அந்த பொருள், அந்த பெனோரமிக் இதை வந்து பார்க்கறதுக்கு நீங்க போய் உள்ள போய் தியானம்னு ஆரம்பிச்சீங்கன்னா, ஓ அவனுடைய இடம்பா, பிரபஞ்சமே அவனுடைய கோவில்பா, நீ என்னப்பா தனியா கோவில் கட்டுறது அவனுக்கு. கோயில் கட்டினவனா அவன்கிட்ட மாறிக்கொண்டிருக்கும் அந்த புத்தியினுடைய உணர்ச்சிகள், எண்ண ஓட்டங்கள், கை கால்கள், அதுக்குண்டான அதிகாரங்கள், பண பலங்கள், கோவிலை மகத்தான கோவிலை கட்டி உலகத்தையே 750 கோடி மக்களையும் இந்த கோவிலுக்கு வரவழைக்க போறேன் அப்படின்னு சொல்ற ஆணவம், அடச்சே இது ஒண்ணுதான் பிரபஞ்சத்துல அவன் வந்து வெகுழுவதே. அதுக்குதான் உச்சக்கட்ட எதிரியா அவனை உருவாக்குறான் மனிதன் ரூபத்தில். என்ன பண்ணுது கடவுள், வட டேக் எ ஃபார்ம், நானே நீ, அந்த அளவுக்கு எல்லா சக்தியும் கொடுக்குறேன் மோதிப்பார் என்னோட. நீ மோதி பார்க்கறதுக்கே நான் அவைலபிளா இல்லாமல் ஆல்ரெடி முடிஞ்சவனா, உன்னுடைய மோதுதல்ல கூட நான் முடிஞ்சவனா இருக்கேன். ஒரு 3 வயசு 4 வயசு பேர என்ன வச்சுட்டு தாத்தா என்ன பண்ணுவார், அடி வா சண்டை போடலாம் வா ரெண்டு பேரும் விளையாட்டுக்கு, அது ஓங்கி குத்து 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 குத்து, அவருக்கு ஒன்றும் வலிக்க போறது இல்லை. குட்டி கையால் அது என்ன குத்தினா என்ன, எல்லாம் எல்லாம் தெரிஞ்சவரில் அது குழந்தையே அவ்வளோதான். அது வந்து ஒரு 15 கிலோ இருக்கு, 12 கிலோ இருக்கு, அவ்வளோ அப்படியே தூக்கி கொஞ்சம் இருக்கிறவர். விளையாட்டுக்கு என்ன பண்ணுவார், குத்து, ஏறி மெதி, முதுகில் ஏறி மெதி, காலில் ஏறி நின்று, கழுத்தில் ஏறி நில், தலையை பிடிச்சின்னு தொங்கு, எல்லாம் குரங்காட்டமும் என்கிட்ட பண்ணு, என் உடம்பு மேலே பண்ணு அப்படின்னு சொல்றது. அந்த அப்படி சொல்ற மாதிரி இந்த பொருள் என்ன பண்ணிடுது, முடியடி காணாதது. இவனை ஒரு முடிக்கும் அடிக்கும் நடுவில் இவனை செக்க வச்சு எது மூலமா செக்க வைக்கிறது, நான் பாவம் மூலமா. அதை உணர்ந்த பிறகு
அதை கேட்குறாரு அவர். எப்படி வந்து ஒரு ஒரு தாத்தாவானவர் வந்து பேரனையோ பேத்தியோ வச்சுட்டு இந்த மாதிரிலாம் ஏறி மெதி என குத்து, முதுகு குத்து, தொப்பைய குத்து, தோளை குத்து, கால் மேல ஏறி நில் அப்படின்னு எல்லா குழந்தையினுடைய அத்தனை உட சக்திகளை அத்தனையும் பிரயோகி அப்படின்னு சொல்ற மாதிரி பரம்பொருள் நீ உன் புத்தியெல்லாம் வச்சு பிரயோகிப்பா. ஆனா இங்க என்ன ட்ராப்புன்னா உடம்பு மயமா இருக்கிற பாமர மனுஷனுக்கு எளிதா புரிஞ்சுட்டு இந்த புத்திக்குள்ள இந்த சொபிஸ்டிகேஷன் சேர்ந்து 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 இந்த பொய் ஆன்மீகம் சொல்லி கொடுத்ததை அத்தனையும் உள்ள போட்டவன் பாடுதான்பா. கேட்டு 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 ஷாப்பிங் பண்ணி 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 புது புது மெத்தட்ஸ்ல யார பட்டத்திட்டுறீங்க? முடியடி முடியடிய அப்படியே விட்டுட்டு நேர முடிச்சு அவுத்து தொங்கி எல்லா உணர்ச்சிகளும் நான் தான். இதுக்கு நடுவில் நீ என்ன தேடுதல் உணர்ச்சி தனியா வச்சுக்கிட்டு அதுலயும் என்ன புத்திக்குள்ள மெத்தட்ஸ் எல்லாம் டிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அவனுக்குன்னு ஒருத்தர் இருக்கான் அங்க உட்காந்துட்டு மார்க்கெட்ல. அவன் கலக்கறான் அளக்கறான். அவன் என்னைக்குமே ஆழ்ந்த உறக்கத்தை சொல்ல போறது இல்லை. பிரம்மாண்டமா இருக்கு நம்முடைய ஆழ்ந்த உறக்கம். என்ன காமிக்குது? முடிச்சு அவிழ்ந்தா காமிக்குது. அடச்சே நீயே நான் இப்ப சும்மா தேடிக்கிட்டு இருக்க தெரியாத மாதிரி கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு மனக்கண்ணை வச்சுக்கிட்டு புத்தி கண்ணை வச்சுக்கிட்டு உணர்ச்சி கண்ணுகள்லாம் வச்சுக்கிட்டு அந்நியப்படுத்தி அந்நியப்படுத்தி அந்நியப்படுத்தியே ஒழிச்சுன்ட்ட நீ. தேடுதல் கூட முக்கியமான அந்நியப்படுத்துதல். பகவான் உபதேசம் உந்தியார்ல சொல்லியிருக்கு, அந்நிய பாவத்தின் அவநகமாகும் அனன்ய பாவமே உந்தி பெற அனைத்தினும் உத்தமம் உந்தி பெற அனன்ய பாவம். இந்த பாட்டெல்லாம் பாருங்களேன், முடியடி காணாத இருக்கிற பொருளாவா நீ தெரியுற அவந்து தொங்கறியப்பா அப்படி எனக்கு. அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா இப்ப காபடி முடிவிட கடன் இல்லை அருணாச்சலா. நான் ஒன்றும் வந்து இந்த அகந்தையெல்லாம் நான் கொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நீயே சர்வமா என்னை வியாபிச்சு முடியும் இல்லை அடியும் இல்லாத பெரிய பொருள் தான்ப்பா. பேரிருப்புப்பா, பேரறிவுப்பா, பேருணர்வுப்பா அப்படின்னு இரண்டரை என்னுடைய அகந்தையெல்லாம் நான் தனியாக ப்ராசஸ் பண்ணி முடிக்கும்படியெல்லாம் எங்கிட்ட நீ விட்டே வைக்காம பேர்பட்ட தயாளன் நீ, பேர்பட்ட தயாளன். எடுத்த எடுப்புல இந்த பாவத்துல அந்நிய பாவமே இல்லாமல் அந்நிய பாவம் இசைக்குள் அகந்தை ஆரம்பம் நடு முடிவெல்லாம் கிளியரா வச்சிருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் வந்து கிளியர்லி டிட்டர்மின்ட் ஃபைனட் மாஸ் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. மாஸ் மூமெண்ட் ஒரு எண்ணம் இல்ல, அப்படி உள்ள போச்சுன்னா அதை நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? செமித்தியா மாட்டீங்கண்டாவ கரடி மூட்டையை கட்டிக்கிட்டு அதுல வேற தேடுறேன்பா. நான் நல்லவன்பா, நான் தேடி முன்னதானப்பா தேடுறேன். அத ரெண்டாவது லைன்ல சொல்லியிருக்க, முடி விடுறதுன்னு என்ன, முடின்னா என்ன? அகந்த தலை, தலைனால அகந்த தனி புத்தி. கழுத்து நின்றாலே அது பேர் அகந்தைங்க. மனுஷன் ஒத்தனுக்கு தான் கழுத்து அப்படி நிமிந்து நிற்குது. முகமா அஞ்சு புலன்களை வச்சுக்கிட்டு அப்படியே ஜட்ஜ்மெண்டலா சும்மா வாழறவர் அவர். புத்தியாலையும் எண்ணத்தாலையும் அதுல உச்சக்கட்ட வாழ்க்கை என்ன? இங்க வந்து ஆன்மீகத்தை அந்நியப்படுத்தி 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 சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. தானும் அப்படி கெட்டு அழிஞ்சு நிக்கிறது, கெட்டு அழிஞ்சது கூட தெரியாம கெட்டு அழிஞ்சு அழிஞ்சு போயாச்சு. புதுசா போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லா ஆன்மீகமும் எல்லாமும் படுறான். மனுஷன் வந்து அவங்க கிட்ட சிக்கிக்கிட்டான். இந்த பூமியில பிறக்கவும் வேண்டாம்,
இந்த பொய்யர்கள் கிட்ட விழிப்பு நிலை அகந்தைய வச்சுக்கிட்ட ஆன்மீகம் பண்றவங்ககிட்ட ஆப்ஜெக்டிஃபைடா அவங்க கிட்ட போய் ஒரு மெத்தடையும் புத்தியில வாங்கி நம்ம இறக்கிக்க வேணாம், டவுன்லோட் பண்ணிக்க வேண்டாம். செத்தோம் செத்தோம். எனக்கு வர கேள்விகள் எல்லாம் எனக்கு தெரியுது, அப்படியே தெரியுது. கொடுமை கொடுமையை இழைத்துட்டு அதுல மேல இவன் வந்து சித்திரவதர் அன அவஸ்தை பட்டுக்கிட்டு என்னமோ சேர்ந்த மாதிரி என்ன அவனுக்கு பாவனையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் அப்படி அப்படியே ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி ஹோலி வேர்ட்ஸ். ஆனா அது எப்படி இருக்கு? பழிச்சென்று எந்த முடிச்சும் கிடையாது, எந்த ஆரம்பம் கிடையாது, எந்த நடு கிடையாது, எந்த முடிவும் கிடையாது. ஒன்னே ஒன்னேதான் எல்லாம்னு சொன்னாலே இங்க வந்து புத்திக்கு வேட்டை, பிசினஸ் பண்றதுக்கு வேட்டை. அதை சொல்லி 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 தன்னுடைய இருப்ப தன்னுடைய இருப்ப கூட மத்தவன் தன்னை மெச்சரா மாறி வச்சுக்கிட்டு அவன் வந்து தன்னை புகழ்ந்துகிட்டே இருக்கணும், தனக்கு அப்படியே ஒரு இன்டைரக்டா ஒரு அதிகாரம் வந்துகிட்டே இருக்கணும். அவர் தான் உலக மகா குரு எங்களுக்கு, இந்த உலகத்துக்கே அவர் தான் குரு. அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அட ஒரு 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 ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்ல தனித்தன்மையை அது எஸ்டாப்ளிஷ் பண்ணல, வச்சுக்கல. அதுகள்லாம் கட்டுப்பட்டு கிடக்கு. ஆகாசத்திலேருந்து 140 லட்சத்து வருஷத்து வயது கொண்ட அந்த ஆகாசத்திலேருந்து அதில் தோன்றி இருக்கிற அனைத்து ஜடப்பொருட்களும் உயிரினங்களும் ரெண்டும் ஒண்ணே. மனிதர்களும், ஆனா இந்த மனிதன் தூக்கத்துல மாத்திரம்தான் அவன் கடவுள், தூக்கத்துல மாத்திரம்தான் அவன் அந்த பொருள். அடி முடி நடு எதுவும் இல்லாமல் அவன் அவன் அவனுடைய நான் விழுந்தாதான் வந்து அவன் உருப்படுவான். அதனுடைய நேரடியான பிரத்யட்சமான அனுபவம் ஒவ்வொரு தூக்க அனுபவம், ஞான அனுபவம், பரம்பொருள் அனுபவம், கடவுள் அனுபவம். எழுந்ததுன்னா ராட்சசன், அவன் மொத்தம்தான் ராட்சசன். ஒரு காண்டாமிருகம்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். இல்லாட்டி டைனாசர்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கூட வந்து அவைகள் கிட்ட தனி நான் இல்லை, அந்தந்த உணர்ச்சிகள் வந்து அவைகள், அவ்வளவுதான். ஒரு கழுகுன்றது வந்து எவ்வளவு அவசரமா பறந்தாலும் கீழே என்ன பிராணிகள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றதோ அது மேல அது கண்ணை வச்சுக்கிட்டு அது புத்தி பூரா இங்க இருக்கு. அந்த உணர்ச்சிக்கு அந்த புத்தி ஆட்பட்டு இருக்கு. அப்படியே வந்து ஒரு முயலையோ ஒரு எலியையோ ஏத்தையோ ஒண்ணு அடிச்சு அப்படியே ஃப்ளைட்லயே அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. எல்லாம் எல்லா இதுகள் கிட்டலாம் நானே இல்லை. இவன் விழிப்பு நிலை பூரா சும்மா கோசியா இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு அடிமுடியெல்லாம் தன்னுடைய நானுக்கு எல்லாம் சிருஷ்டிச்சு ஒதுக்கறான், இல்லாம பண்றான். தன்னுடைய அந்நிய பாவத்துல தன்னுடைய இருப்பே ஆரம்பம் நடு முடிவு எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டு செல்ஃப் என்க்ளோஸ்ட் ஃபைனட் மாஸ் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. மாஸ் மூமெண்ட் பெரிய ஜட காட்டாறு, ஜட பொருட்களின் காட்டாற்று வெள்ளம், அதுதான் நம்முடைய உணர்ச்சி ஜடம். அதுல என்னமோ அதுக்குள்ள வந்து ஒரு சீக்கர் புரியுதுங்களா, அவர் மாத்திரம் ஒதுங்கிறான். எல்லாம் கெட்டது, எல்லாம் கெட்டது. கெட்டது நல்லதுன்னு பிரிச்சுக்கிட்டு உள்ள எவன் இருக்கான் அவன்? அவனாலதானே அந்த கெட்டதும் இருக்கு, அவனாலதானே அந்த நல்லதும். கெட்டதை விலக்கிட்டு நல்லது தேடுற மாதிரி ஒண்ணு இருக்கு. அவனாலதானே நாத்திகத்தை தவிர்த்துட்டு ஆத்திகம் தேடுற மாதிரி இருக்க. ரெண்டுத்துக்குமே இருப்பு இல்லையே, அது ஒண்ணுதானே இருக்கு. உள்ளது எடுத்தவுடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை உள்ளது 40ல உள்ளது. அது வேற குவைட் டிரான்ஸ்பரண்ட். இட்ஸ் நாட் காட் இன் சம் லொகேஷன். இங்க இங்க நடக்கிற நல்லதுன்னு சொல்லப்படுற ஆன்மீகத்துல பாருங்க, கோடி கோடி முறைகள், கோடி கோடி விதமான செயல் திட்டங்கள், பயிற்சிகள், முறைகள், எண்ணத்துல, பேச்சுல, புக்ஸ்ல,
உள்ளுக்குள்ள அதை ஓயாம அந்த மாதிரி கிளைமேட்டை வச்சுக்கிறது இல்ல. கொடுமையோ கொடுமை, முடியடி காணாமல் நேர் முடி விடுத்து அப்படியே அவந்து விரிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கிற பெரிய ஒரே ஒரு முடிஞ்ச உபதேசமான உள்கட கடவுள் உள்ள கடந்துரு நீ அது அப்படின்ற எப்பவுமே இருக்கிற அந்த பொருளை சிங்கம் எழுந்துக்கிற மாதிரி, வேட்டையாடுற சிங்கம் எழுந்துக்கிற மாதிரி உணர்ச்சிகள்லையும் கருத்துக்கள்லையும் போட்டு மக்களை அப்படியே கூறு கூறா பிரிச்சு ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் அவனையே ரெண்டு கூறா பிரிக்கிறது. இந்த பாரு நீ நல்லதை சார்ந்துக்கோ, அதெல்லாம் கெட்டது. நல்லதுன்னா நான் சொல்ற விஷயங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கோ, என்னோட உன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. அப்படின்னு அவனுக்குள்ளேயே பாத்தி கட்டுறது, இரட்டைகளை நல்ல இரட்டைகளை செதுக்கிக்கிட்டே இருக்கிறது. அகந்தைக்கு கொடுத்தா லட்டுங்க. ஏதானு உடம்பு மூலமா பண்ண கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், அதுவும் ஆன்மீகம்ன்ற பேர்ல கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். வாங்க எவரெஸ்ட் சிகரத்து உச்சியில தான் சிவபெருமான் உட்கார்ந்துருக்காருன்னா கடவுடுவாங்க. அத்தனை பேரும் கிளம்பிடுவாங்க, நொண்டி கூட கிளம்பிடுவாங்க. எத்த பண்ணலாமான்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கு, நீ பண்றதுக்கு எனக்கு முடி கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆரம்பம்னு ஒண்ணும் கிடையாது. எனக்கு அடின்றது உள்ளங்காலும் கிடையாது, காலும் கிடையாது, தலையும் கிடையாது. காணாது, தேடினா காணாது. ஏன்னா தேடுவனாலதான் இதெல்லாம் வருது. உங்ககிட்ட நீ தேடுவனா மாத்தி நான் தெரியுமா, அதுக்கு இந்த உலகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா. இந்த உலகம் போதிக்கிற ஆன்மீகத்தை நீங்க தவிர்த்தீங்கன்னா, தவிர்த்துட்டு உங்களையே நீங்க உள்ள அடைஞ்சீங்கன்னா, நீங்களே அந்த பொருள் எங்க இருக்கு, அந்த உறக்கம். எவரெஸ்டுக்கு போக வேண்டாம், கைலாஷ் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். போக்கும் வரவும் இல்லாத ஒரே இடம் தூக்கம், ஆழ்ந்த உறக்கம். உள்ளது இருக்கும் இடம் அது. முடியடி காணா நேர் முடி விடுத்தனை. நேரடியா நீயே ஞானமயமாக எனக்குள் துலங்கிக் கொண்டிருக்கின்றாய், எங்கு ஆழ்ந்த விரக்கத்தில். அதனால அடுத்த லைன்ல சொல்றாரு, முடிவிட கடநிலை அருணாச்சல. நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நான் எனக்கு என்னமோ அகந்த இருக்க மாதிரியும், இந்த உலகத்துல மாயை இருக்க மாதிரியும், நானே இல்லாத இடத்துல என்ன கிடைக்கு பண்றதுக்கு, என்ன கடம்பட்டிருக்கேன் நான். ஆல்ரெடி நீ நானும் ஒண்ணுதான், நீயும் முடியடி இல்லாதவன், அதை நேரடியா காமிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கும் தனியா எந்த முடியும் கிடையாது, எனக்குன்னே ஒண்ணும் கிடையாது, ஏன்னா நானே ஒண்ணும் கிடையாது. எடுத்த எடுப்புல இங்க எடுத்த எடுப்பு. அதனாலதான் இந்த பாதையை விட ஒரு எளிதான பாதை இருக்காது, ஆனா இந்த பாதைக்கு எவனும் வரத்துக்கு தைரியம் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப் பூரா பாத்தீங்கன்னா அவங்களோட லைக்ஸே மில்லியன்ஸ் இருக்கும், நம்மளது வந்து 100 தாண்டது. ஏன்னா அங்க வந்து அவனை லைக் பண்ண முடியாவோ இல்லாட்டி டிஸ்லைக் பண்ண முடியாவோ ஆளை வந்து அவர் தொடர்ந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் அகந்தை சும்மா பலமாக்குறதே வந்து அங்க வேலை. அப்படியே காட்டு தீப்புல பருவம், அவர் என்னமா பேசுறாரு தெரியுமா, என்னமா இருக்கு தெரியுமா ஆசிரமம், ஐயோ போய் பார்க்கணும். ஒரு பில்லர் கூட கிடையாது, அப்படியே பெரிய 1 லட்சம் ஸ்கொயர் ஃபுட் ரூஃபுப்பா. எப்படிவா அட 1 லட்சம் ஸ்கொயர் ஃபுட் இருப்பா, எல்லை இல்ல ஆகாயத்தை நீ என்ன சொல்ல போற. சோ உன்னுடைய இன்சென்சிட்டிவிட்டியை வளர்க்கறதும், தானும் அகந்தையா இருக்கிறதும், பொருட்கள்ல பில்டிங்ல பெட்டி சின்ன சின்ன பெட்டி சில்லி உணர்ச்சிகள் எல்லாம் மாத்தி இதுக்கு வரத்துக்கு வந்து என்ன தைரியம் வேணும், கள்ளமில்லாத சிந்தை வேணும், கள்ளமில்லாத புத்தி வேணும், கள்ளமில்லாத மனம் வேணும். ஒரு குழந்தை போல இருக்கணும்,
அது அப்படி விளையாட தயாரா இருக்கு, நம்ம தாத்தா போல விளையாட தயாரா இருக்கு. வா 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 வா, என்ன குத்து, உன்னோட உணர்ச்சி எல்லாம் நீ சொல்லு என்கிட்ட. வா தாத்தா, உன் மேல எனக்கு கோவம் தாத்தா, உங்களோட கா அப்படின்னு சொன்னா தாத்தா ரசிப்பாரா கோச்சுப்பாரா? அவரும் அப்படி திரும்பிப்பார், போக்கு காட்டுவார் இல்லையா? அப்படி விளையாட தயாரா இருக்கிற முடி அடி காணாது, நேர் முடி விடுத்து நேரடியா பிரத்யக்ஷமா ஞானமயமா ஞானமே ஒரு பொருளாக அந்நிய பாவத்துல எந்த ஒரு எழுச்சியும் இல்லாமல் இருக்கிற இடத்துல இந்த மனிதன் மாத்திரம் ஆன்மீகத்தை தேடி கிளம்புறதே வந்து அவன் வந்து அகந்தைய காமிக்கலையா? ஆன்மீகத்துக்கு எங்கேயாவது தேடி வெளியில கிளம்பணுமா? தேடுபவன்ற இவனே ஃபர்ஸ்ட் இருக்கானான்னு வந்து பார்த்தா பார்க்குற இடம் உள்ளதான் பார்க்கணும். ஸோ உள்ளேயும் தனியே உள்ளேயே பார்க்க ஆரம்பிச்சேன்னா உனக்கே ஒரு தனி முடி இல்லை, ஆரம்பம் இல்லை, அகந்தை இல்லை. எல்லாத்துக்கும் முடியா இருப்பது அகந்தைங்க. ஆரம்பம் நடு முடிவு இல்லாதது, அனாதி அனந்தம். அந்தம்னா முடிவு, அனாதினா ஆதினா ஆரம்பம், அனாதினா ஆரம்பமற்றது, அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவற்றது. ஸோ அனாதி அனந்த சத்து உந்தி பெற உள்ளது இருப்பு. ஸோ நான் இங்கே தனியாக வந்து ஒரு ஒரு சாதகமே நான் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த கண்ணிங்க. நீங்கள் எல்லாரும் உணர வேண்டியதே இதுதாங்க. நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் சாதகம் பண்ணுறவராக இருக்கணும். 24 hours எனக்கு வந்து தூங்கிறதுக்கு சாலிடாக 8 மணி நேரம் வேணும். அப்புறம் என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு தனியாக ஒரு 2 hours வேணும். என்னுடைய ஆசனாஸ் பிராணாயாமா அது இது அந்தந்த வகையான இது வேணும். என்னுடைய செல்ஃப் உடம்பு மெயின்டெனன்ஸ்க்கு இவ்வளோ மணி நேரம் வேணும். இப்படிலாம் ஃப்ராக்மெண்டடாக நிறையா நீங்கள் நிறைய உணர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு சத்தியமா இருக்க மாதிரி ஆக்கிறதே வந்து நீங்க வந்து துண்டாடிட்டீங்க. எல்லாமா இருக்கிற அடிமுடி காணாத எல்லா உணர்ச்சிகளுமே பெயரிடப்படாமல் அப்பொருளாகவே இருக்கிற இடத்துல நீங்க வந்து பகுதி பகுதியா பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சாதகம், சாதகர் இருப்பார், இருந்துகிட்டு இருப்பார். ஏன்னா அவர் வந்து சாப்பிட்ற விஷயத்துக்கு நிறைய டைம் கொடுத்துட்டாருனாலே உடனே 500 விஷயத்துக்கு டைம் கொடுக்கலையேன்னு உள்ளேயே அவனே கமெண்டேட்டரை உற்பத்தி பண்ணி வச்சிருப்பார். அவன் வந்து மிரட்டிக்கிட்டே இருப்பான், சார் வரீங்களா, இந்த டிபார்ட்மெண்ட் அங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, வரீங்களா அவங்க ஆஃபீஸ்க்கு வரீங்களா, பண டிபார்ட்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க, உங்க பூஜை டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் நிறுத்திக்கங்க, பண டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க. அந்த நான் வந்து உள்ள வந்து பேசுவார். இப்படி இருக்கிறவங்களுக்கு நிறைய சாதகம், அதுக்கு நிறைய மார்க்கெட், உலகம் பூரா இருக்கு மார்க்கெட். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மார்க்கெட் இருக்கு, அதுலலாம் நிறைய பெருமை திருப்தி. சும்மா அந்த மாதிரியான அவங்க சொல்லி கொடுத்த பயிற்சி முறைகள்லாம் பண்ணி பண்ணி அகந்தைய நல்லா செழுமைப்படுத்தி படுத்தி படுத்தி அகந்தன்றது அவருக்கு என்னன்னு தெரியாது, கிலோ எவ்வளோன்னு கேட்பாரு. அதனால அவருக்கு நிறைய பயிற்சிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், உள்ள பேசிக்கிட்டே இருப்பார், சொல்லியும் கொடுத்து நல்லா அகந்தை மயமா ஆக்குவார். இதுவே அகந்தைங்க, இதுவே அகந்தைங்க. ஒரு உணர்ச்சியை நான் உங்ககிட்ட விட்டு வைக்கல, பிரபஞ்சத்துல விட்டு வைக்கிற எல்லாம் அடங்குது எங்கள. ஆகாசத்திலேந்து அதுல உதிச்ச ஒரு ஒரு பிளாக் ஹோல் வரைக்கும் சகலமும் வந்து அந்நியமற்று எனக்குள்ள விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தாத்தா கூட விளையாடுற குழந்தை மாதிரி எங்கடா கிளம்பின விழிப்பு நிலை நானா கேந்திராவந்த. அதுல நம்ம உள்ளுக்குள்ள எல்லாம் ரொம்ப நுணுக்கம் மாதிரியும் ரொம்ப உனக்கு சென்சஸே நான் தான், அவனோட சென்சஸே நான் தான். அதுல நீ தான் ஹையஸ்ட் சென்சிட்டிவ, பேசாத என்கிட்ட பேசாத. உன்னுடைய சென்சஸ் எல்லாம் நான் தான், உன் புத்தியில் இருக்கிற அத்தனை நுணுக்கமான சுற்றறிவுகளினுடைய அத்தனை பரிமாணத்தையும் கடந்த அந்த உணர்ச்சிகள்லாம் உடஞ்சி 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 ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாமல் இருக்கிற பெரிய உணர்வு களஞ்சியம் நானு. ஏன் எதற்கு ஃபிலிம் காமிக்கிறியா நீ? இது முதல் லைன். அடுத்த லைன் என்ன? நான் அதனால ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த அளவுக்கு பகவான் ஃபீல் பண்ணது
நான் வந்து இந்த என்னமோ அகந்தைய ஊடுக்கத்துக்கு ஒரு சாதகம், எண்ணத்தை அடக்கிறதுக்கு ஒன்று ஒரு சாதகம், அப்படியே சப்பளங்கால் போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்குது. சாதகமே பண்ணலை, சாதகமாக போத்தேன், இல்லாமல் பண்ணிட்டேன். அது நீ எனக்கு கற்றுக் கொடுத்த நேக்கு. ஏன்னா நீ சுவச்சமாக அதை தான் கற்றுக் கொடுத்துட்ருக்க. இங்கே தனியாக பார்த்தேன், ஆசிரமம் வைக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. தனி குருவாக இருக்கிறதுக்கே ஒரு ஒரு யோக்கியதை கிடையாது எவனுக்கும். எல்லாம் 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 அனைத்தும் ஆரம்பம் நடு முடிவு இல்லாத நேரடியான ஞான மயம். எனக்கு இன்று எந்த தனி சாதகமும் இல்லை. இவ்வளோதாங்க இது இந்த கண்ணி. என்ன இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். முடிச்சின் தலைப்போ அல்லது நுனியில் முடிவோ காண முடியாத சிக்கலான அகந்தை முடிச்சை. பார்த்தீங்களா, அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டாங்க பாருங்க. முடியடி காணா முடின்றத அகந்தை கொண்டுட்டாங்க பாருங்க. முடியடி காணலைன்னா அது என்னதுங்க? நேரடி ஒண்ணுமே உள்ளெல்லாம் புழிப்புறியே வேணாம். நேரம் ஆழ்ந்து வரப்போம் தூங்குறீங்க. என்ன ஆரம்பம்? எவன் தூங்க போனான்? என்ன பிரபஞ்சத்துல எழுந்த பிறகு இங்க சொல்லி கொடுத்த ஆன்மீகம், இல்லாட்டி நீங்களா கத்துக்கிட்டாங்க? நீங்க குருன்னு சொல்லிக்கிறது, நீங்க என்னென்னவோ டைட்டில்லாம் போட்டுக்கிறது, ஏதானும் ஆழ்ந்த பிறகு ஏதானும் லெவல் லேசா இருக்கா? முழுமை 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 முழுமை. நீங்க இல்லைன்னா முழுமை, நான் இல்லைன்னா முழுமை. பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை உயிரினமும் அத்தனை ஜடப்பொருட்களும் இந்த காட்டாற்று வெள்ளம் போல போயிட்டு இருக்கிற பேய் மனம்னு சொல்றேன் இல்ல, அத்தனையும் தனிமையற்று அவனுடைய லீலையாகவே அவன் ஒரு குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருக்கான். அவரே விளையாடிக்கிட்டு இருக்கான். ஒரு ரெண்டு பிளாக் ஹோல டொமால் மோத வைக்கிறான். எத்தனையோ நட்சத்திரங்களை சீனை விட்டு தூக்குறான். புதுசா உற்பத்தி பண்றான். அணுவுக்குள்ள பூகம்பத்தை விடுக்க வைக்கிறான். அதே தானுங்க தேசத்து அளவில் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அணுவுக்குள்ள இருக்கிற சக்திய என்னோடது உன்னோடதுன்னு நியூக்ளியர் டெக்னாலஜியா இவனுங்க வச்சுக்கிட்டு சண்டை போடுறதானுங்க. இவனுங்க 101 முறை இல்ல, பூமிய 150 முறை இந்த பூமிய ப்ளோ பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காருங்க. இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் தலைவர்களும் தலைவர்கள் இவங்கெல்லாம் அழிவுக்கு தலைவர்கள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முடிச்சின் தலைப்போ அல்லது நுனியின் முடிவோ காண முடியாத சிக்கலான அகந்தைய பத்தியா பேசுறாரு. பெரிய பொருள் தன்னுடைய உணர்வு மயம். நானு அனாதி அனந்த சத்து உந்தி பெற அகண்ட சிதானந்தம். அகண்டன்னு என்ன? லிமிட்லெஸ். கண்டம்னா துண்டு. ஆப்பிரிக்கா கண்டம், இந்திய துணை பெருங்கண்டம், சப்கான்டினென்ட், கான்டினென்ட்ஸ், கான்டினென்டல் பிளேட்ஸ், அகண்ட சிதானந்தம். சித்து ஆனந்தம்னா என்ன? சித்தே ஆனந்தம். சித்து என்ன பண்ணுது? இருப்பையும் ஆனந்தமயமாக்குது. இருப்பு வேற இல்லை, சித்து வேற இல்லை, அதே போல ஆனந்தமும் வேற இல்லை. இது மூணுமே வேற வேற இல்லை. ஆனா விளக்கறதுக்கு இந்த மூணு வார்த்தைகளும் ரொம்ப தேவையா இருக்கு. அது சொரூபம், அது நமது சொரூபம். நாம் அந்த பொருள். முடியடி காணா நேர முடிச்சு அவுத்து நிக்கிற பொருள் நம்முடைய தூக்கம். நீ உனக்கு தலை எழுதிந்தா போய் உட்கார்ந்து அங்க வெயில்ல ஓடி ஓடி மவுண்ட் எவரெஸ்டுக்கு போய் நின்று அங்க சிவபெருமான அப்படியே நமஸ்காரம் பண்ணு. போ போ, 5 கோஷங்களாவும் இங்க இறங்கு. கீழே தட 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 தடன்னு ஸ்தூலமா இறங்கி போய்கிட்டே இரு. ஒரு மிருகம் இதை பண்றது இல்லை. அது அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்த ஆன்மீகமும் கிடையாது, எந்த நாத்திகமும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் சொரூபம், எல்லாம் வாகனங்கள். இந்து மதத்துல பாத்தீங்கன்னா ஐயோ அன்றாட வாழ்க்கை முறை அது. இறைவனோட வாழ்க்கை முறை என்ன? பன்னியை கூட வாகனமா வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு, மூஞ்சூரை கூட வாகனமா வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. எல்லாம் அடங்கியிருக்கு. மனுஷனை எங்கேயாவது யாராவது வாகனமா வச்சுருக்காரா பாத்தீங்களா? கருட ஆழ்வார், கருட ஆழ்வார் ஆகிட்டாங்க. ஐயோ மகாவிஷ்ணு நம்பர் தயாரா இல்லை மனுஷனை.
அவன் தோளில் ஏறத்துக்கு தயாராக இல்லை. ராமாவதாரத்தில் ஆஞ்சநேயர் ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போறார் ராம லக்ஷ்மண் அவர்கள். ஆஞ்சநேயர் யாரு? குரங்கு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா ஜீவர்கள், எல்லாம் உத்தமோத்தம ஜீவர்கள், உத்தமோத்தம ஜீவர்கள். அதில் மிருக ஜாதியெல்லாம் நிறைய இருக்கு, புராணங்களில் மிருகங்கள்லாம் வருது, அதெல்லாம் இங்கே கொச்சப்படுத்துவானுங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அடிப்படையில் ஒரு உயிரை பற்றிய ஒரு விஞ்ஞானம், விஞ்ஞானமே தெரியாதுங்க. அப்புறம் மெய்ஞானத்தை விடுங்க, இங்கே இருக்கிறவனுங்களுக்கு விஞ்ஞானமே தெரியாது. சிஜிடி எங்கேந்திரா உற்பத்தி ஆகுதுன்னு கேளுங்களேன் போய். டிஆக்சிரைபோ நியூக்ளியிக் ஆசிட், டிஎன்ஏ மெசேஜஸ், ஃப்ரம் வேர் டு தே அரைஸ்? இந்த உலகத்தினோட யாராவது ஒரு விஞ்ஞானி, டாப் மோஸ்ட் விஞ்ஞானி இருந்தா அவனை கூப்பிட்டு கேளுங்க, எங்கேருந்து வருது இதெல்லாம்? அதுக்கும் ஒரே வார்த்தையாக போடுவார், இந்த வார்த்தை எங்கேருந்து வருது உங்ககிட்ட? திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட். ஓகே, ஹூ ஹஸ் ஃபவுண்ட் அவுட் இன் யூ? ஹூ இஸ் தட் ஐ இன் யூ? வேர் இஸ் இட் கம்மிங் ஃப்ரம்? இஸ் இட் நாட் தட் சேம் டிஎன்ஏ? நாத்திகம் என்பது அடியோடு இங்கு இல்லை, இந்த பொய் ஆத்திகமும் இல்லை. மாறாக என்ன இருக்கிறது? நாம் கோட்டை விட்டது எங்கே? ஆழ்ந்த உறக்கத்தில். பொருளை எங்கே கோட்டை விட்டோம்? ஆழ்ந்த உறக்க மயமே ஞானமயம். அதை வந்து இங்க விழிப்பு நிலையில, பகல் பொழுதுல சூரியனா இருக்கிறது கூட அந்த சூரிய தன்மையில உறங்கி கொண்டிருக்கின்றது. அதனுடைய உறக்கம் எப்படி? சூரியனாக இருந்து உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் பல 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 மில்லியன் வருடங்களுக்கு செலுத்தி கொண்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான். ப்ரீடிட்டர்மைண்ட். எதற்கு? வரப்போறான் உங்களுக்கெல்லாம், உங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஏதோ கண்டுபிடிக்க போறவனா விஞ்ஞானி வரைக்கும் வரப்போறான். ஆனா மெய்ஞானி மாத்திரம் வரமாட்டான். மெய்ஞானி ஒத்தந்தான் வருவான் யுகத்துக்கு. கோட்டி கோட்டி விஞ்ஞானிகளா நீங்கெல்லாம் வரணும், ஆனா உள்ள மாத்திரம் உங்களை பார்க்க விட மாட்டேன். ஏன்னா அதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற, உள்ளுனுடைய உச்சமா இருக்கிற அந்த புத்தியில வந்து பணிவு வேணும். போத்தேல்னு உள்ளற சரணாகதி வேணும். தன்னுடைய அஞ்சு கோஷங்கள்ல பிரிஞ்சு நிக்காத பணிவும் சரணாகதியும் தாபமும் பைத்திய வெறி கொண்டார் போல் வேண்டும். யுகத்துக்கு ஒரே ஒரு ஞானி, யுகங்களுக்கு கோட்டி கோட்டி குப்பைகள் ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல. அதனாலதான் இங்க வந்து அப்படி சொல்ற. அடுத்தது என்ன? முடியடி காணா முடி விடுத்து அன்னை நேர் மாத்திட்டாங்க, அப்படியே மாத்திட்டாங்க. அங்க இன்னும் எங்க வந்தது வரல, இவங்க போட்டாங்க பாருங்க. விடுத்து அன்னை நேர் என் பொருட்டு நீயே அன்னையை போல் அவிழ்த்து அருள்வாய். என்னங்க நேருக்கு நேர்? பரம்பொருளை வந்து பரம்பொருளா, பரம்பொருளே வந்திருக்கு நம்மளுக்கு. தன்னுடைய நிலையை வந்து சும்மா அவனா அது மேல ஏத்தி அருணாச்சலான்னு சும்மா அவனா ஒரு வார்த்தையை போட்டுட்டு அதனுடைய தத்துவத்தை அப்படியே எடுத்து போட்டா. இவங்க அன்னையை கொண்டு வராங்க, தந்தையை கொண்டு வராங்க, உணர்ச்சிகள் எல்லாம் பிரிக்காட்டி அவங்களுக்கு எழுதுறதுக்கே ஒன்றும் கிடைக்கல போட்டுருக்கு. ஏன்னா உணரல இல்லை, உணரல ஏன்னா ஒண்ணுமே கிடைக்காது, கைக்கு சிக்காது, புத்திக்கே சிக்காது. அதனால அன்னையை கொண்டு வரணும். என் பொருட்டு நீ அன்னையை போல் அவிழ்த்து அருள்வாய். எந்த அன்னை வந்து அஞ்ஞானத்தை போக்குறா? முடிச்சே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. முடிவிட கடநிலை அருணாச்சலா, என்னால் விடுவிக்க முடியாத படு முடிச்சை அவிழ்த்து உதவ கடமைப்பட்டவன் என்றோ நீ அருணாச்சலா? பார்த்தீங்களா, கடன்காரன் மாதிரி அவரையும் ஆக்குறது, இவங்களும் வந்து கெஞ்சரவங்க மாதிரி ஆக்குறது. இந்த கெஞ்சர புத்திய வளர்த்ததே ஒரு பொய் ஆன்மையவங்க. ஏன்னா வந்து கடவுள்ன்ற வார்த்தை வந்து உள்ள கடந்து நீயே கடவுளாக இருக்கின்றாய் அந்த அருகதையா இங்க ஒருத்தன் வாய எடுத்து சொல்லிட மாட்டாங்க.
நீ பரம்பொருள், நீ கடவுள் அது சொல்லவே மாட்டான். ஏன்னா அவன் விழிப்பு நிலை அகந்தை மயமாக அவன் தண்ணி ஆள பேரோட உட்கார்ந்துகிட்டு ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். பண்றேன் பண்ணல, கொரோனா கொரோனா இல்ல, மாசத்துக்கு எவ்வளவு லட்சம் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணுமோ தெரியாது. எப்படி சொல்லிடுவான்? நீயே கடவுள்னா நீ அப்புறம் அந்த வரவன் போட்டானா? அதுதான் பார்த்தது. கொரோனாவே வந்துடுச்சு நேர கிளம்புற இடத்துலயே அவனே வீட்டுல வீட்டுக்கு போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, இங்கெல்லாம் போய் நிக்காத, புத்தி எல்லாம் கெடுத்துருவாங்க, புத்தி எல்லாம் கெடுத்துருவானுங்க, ஆப்ஜெக்டிவ் ஆக்கிடுவானுங்க, உன்ன ஆப்ஜெக்ட் மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுவானுங்க. விழிப்பு நிலையில அந்த பேரும் அதையும் சொல்லிக்கிட்டு நீ உட்காந்துட்டு எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல. இந்த கெஞ்சர புத்தி வந்து பகவான் வரைக்கும் போட்டாச்சு, பொழிப்புரை வரைக்கும் வந்தாச்சு. பாருங்க, முடிச்சின் தலைப்போ அல்லது நுனியின் முடிவோ காண முடியாத அளவுக்கு சிக்கலாக உள்ள அகந்தை முடிச்சை என் பொருட்டு நீயே அன்னையை போல் பறிவு காட்டி அவிழ்த்து உதவ கடமைப்பட்டவன் என்றோ நீ அருணாச்சலா என்னமா இழுத்து போயிருக்காங்க கதை. சகல அனர்த்தங்களுக்கும் காரணமான அகந்தை முடிச்சை விடுவிக்கும் திறமை அற்பனாகி எனக்கு இல்லையாம். இது இதுக்கு அர்த்தம் இதுவா? முடிவிட கடநிலை அருணாச்சலான்றது, கடநிலை அருணாச்சலான்னு எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கடமையும் கிடையாதுன்றது. கடநிலையை அவங்க கடமையாக்குறாங்கல்ல, அவரோட கடனை ஆக்குறாங்க. எனக்கு கடனே ஒண்ணும் கிடையாதுப்பா. பகவான் ரமண மகரிஷி என்ன சொல்றாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை சகலத்தில சொல்ற, உன்னால வந்து உணர முடிஞ்சா உனக்கு அந்த அளவுக்கு கண்ணு கூர்மையா இருந்ததுன்னா என்ன பரம்பொருள் நீ கண்டுபிடிச்சிருவ, இல்லைன்னா அற்பமாக்கிடுவ, உன்னை விட கேவலமாக்கி இப்படி எல்லாம் பண்ணுவேன்றதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் வந்தது. கிளியரா சொல்றது என்ன, ஏய் நான் பரம்பொருள், ஷடா உட்காந்து ஜட்ஜ் பண்ணி உட்காந்துட்டு இருக்க. பரம்பொருள்னா பரம்பொருள் தன்மை என்னன்றது ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருந்தாதே நீ பரம்பொருள் அக்னால் முடியும். நீ அக்னால் பண்ணணும் நான் விரும்பவே இல்லை. ஏன்னா உனக்கெல்லாம் அவ்வளோலாம் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. இந்த சதப்பிண்டத்துக்குள்ள சிக்கி கொண்ட அந்த அறிவையே நீ கொண்டாடிக்கிட்டு இருக்க, அதுல இன்னும் தனிமைப்படுத்தி தனியா என்னையும் கீழே இழுத்து ஆன்மீகம் பண்ணிட்டு இருக்கிறவன் நீ. பரம்பொருள் நான், நம்ம என்ன சொல்றோம், வார்த்தைக்கு வார்த்தைன்னு சொல்றோம், நாமே பரம்பொருளர், நாமே கடவுளர். நாட் திஸ் ஃபெலோ டியூரிங் வேக்கிங் ஸ்டேட், நோ 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 நோ, நாட் திஸ் ஃபீலிங், நாட் திஸ் பாடி, நாட் திஸ் தாட், நாட் ஹிஸ் அட்டாச்மெண்ட்ஸ், நாட் ஹிஸ் கனெக்ஷன்ஸ் வித் திஸ் வேர்ல்ட், நன் ஆஃப் ஹிஸ் இன்டெலக்சுவல் அக்விசிஷன்ஸ். He is not that God, but we are God. We are essentially God. We are fundamentally God. Where is that God? He exists only in deep sleep. We descend from God and become this I and ransack the complete cosmos by our intellect as well as பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். அடிச்சு தூக்குறோம், களங்கப்படுத்தி எல்லாம் பண்ணி ஆவரியம், இந்த ப்ராசஸ் ஆவரியம், புரியுதுங்களா? ஆன்மீகம்னு தனியா வச்சு அதுதான் சொல்ல. முடிச்சின் தலைப்போ அல்லது நுனியின் முடிவோ காண முடியாத அளவுக்கு சிக்கலாக உள்ள அகந்தை முடிச்ச என் பொருட்டு நீயே அன்னையை போல் பறிவு காட்டி உதவி அவிழ்த்து உதவ கடமைப்பட்டவன் என்றோ நீ அருணாச்சலா. அப்புறம் விளக்க உரை, சகல அனர்த்தங்களுக்கும் காரணமான அகந்தை முடிச்சை விடுவிக்கும் திறமை அற்பனாகி எனக்கு இல்லை. என் அறிவின் ஆற்றலை கொண்டு அதனை செய்ய இயலாது. இதெல்லாம் ஏதான ஒரு வார்த்தை இருக்குங்களா? என் அறிவு அங்க செய்யுள்ள ஒண்ணுமே இல்லையா? எப்படி இவங்களுக்கெல்லாம் இப்படி தோணுதுன்னு எனக்குல. என் அறிவிலே அறிவின் ஆற்றலை கொண்டு அதை செய்ய இயலாது. ஆனால் தாயினும் மிக்க தயையுடைய நீ இதை செய்ய உனக்கு கடமை இல்லையா என்பதை அன்னை நேர் கடன் இல்லை. என்னங்க அது, அன்னைன்ற வார்த்தையே அங்க இல்லைங்க என்று கூறி உணர்த்துகிறார். சித்தையும் ஜடத்தையும் ஒன்றாக பிணைத்திலே சிச்சட கருந்தி எனப்படுவது, உயிர்களின் எல்லா துயரங்களுக்கும் காரணமாயிருந்து அறிவை மயக்குவது இந்த கிரந்தி தான். அதாவது முடிச்சான், அதாவது சிச்சட கிரந்தின்னு ஒரு வேளாண் யூஸ் பண்றது. சித்துன்னா என்ன, ஆழ்ந்த வரக்கம். ஜடம்னா என்ன,
உடம்புலேருந்தே சகல பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாமே ஜடம். அது கம்ப்ளீட் காஸ்மாசிஸ், மாஸ் மூமெண்ட் ஆஃப் எனர்ஷியா. அதுல ஒரு லவலேசம் உயிரினங்கள் எல்லாம் சகலமா, நான் என்னுடைய உணர்ச்சி உண்மை அல்ல பொய். ஆனா இதை இணைப்பது வந்து இது என்ன, அது ஒண்ணுதான் இருக்கு. அதுல கடைஞ்செடுக்கப்பட்டு மனித ஜென்மமாக ஒருத்தன் வரான், மனிதனுக்கு தான். மனிதன்ல மனிதனாக இருப்பதே நான்ற அகந்தை தான். அந்த அகந்தைய ஒருத்தன் நல்லா புடம் போட்டு உணர்ச்சிய தனியா பிரிச்சு, ஏய் நீ என்ன உனக்கு கோவம்ன்ற, உனக்கு எங்க இருக்கு இங்க கோவம்ன்றது? உன்னோட உணர்ச்சியா? அதுல எல்லா உணர்வுகளும் இருக்கு. உள்ளதே உணர்வு தான், உள்ளதே பேரறிவு தான். நீ என்னமோ உன்னோட கோவம்ன்ற, உன்னோடன்னது எங்க வந்தது? அந்த உன்னோட என்னோட அவனோட அவளோட அவைகளோட இந்த கூத்து அத்தனையும் முடிச்சு. இது வந்து வேதாந்தத்துல சொல்லப்படுற ஒரு வார்த்தை. அந்த முடிச்ச நம்ம தனியா போய் அந்த முடிச்ச மாத்திரம் உணர்ச்சியா இருப்பேனா, நான் என் கோபத்துல கத்திக்கிட்டே இருப்பேனா, ஆனா அப்படியே ஆன்மீக சாதகம் பண்றேனா, புரியுதுங்களா? அது எப்படி முடியும்? உன்னுடைய கோபத்துல வர எரிச்சல் இரிச்சல் எல்லாமே அகந்தையாச்ச. அகந்தை இங்க இல்லாத இடமே இல்லையே மனிதன் கிட்ட. மனிதன் எழுந்துக்கிறது அகந்தை இல்ல, மனிதன் நினைக்கிறது அகந்தை இல்ல, மனிதன் உணர்ச்சி வசப்படுறது அகந்தை இல்ல. அகந்தைனால என்ன, பிரிஞ்ச உணர்ச்சி, அதுவே எண்ணம், அதுவே உலகம், அதுவே என்னுடைய உடம்பு, அதுவே என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், அப்புறம் உன்னை, உன்னால், உன்னோடு, உன்னோட, அவனை, அவளை, அவைகளை எல்லாம் சகலம் பா. 140 lakh years of space and time. இது உன்னுடைய விஞ்ஞானம் கொஞ்சோண்டு கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். 140 எல்லாம் கிடையாது. அப்படிலாம் அவங்க மெய்ஞானிகள்லாம் அப்படி கிடையாது. எல்லையற்ற பொருளுக்கு அவங்க எல்லையெல்லாம் வகுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதனால இப்படிலாம் வகுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையை போட்டு உடச்சாகணும்ல. நீய பொருள் ஆனால் எங்க இருக்க, இங்க இங்க இல்லை. அதனால இந்த முடிச்சு கூட முடிச்சாதான் நீ இருப்ப, முடிஞ்சுக்கிட்டு தான் இருப்ப. நீ இப்ப பாரு, சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்ப. அதுக்கு உண்டான தெம்பு எது? அது உணர்வு எது? அது உணர்ச்சி எது? உன்னோடது. நீ எதான் நினைச்சேன்னா உன்னோட உணர்ச்சி, பேசினேன்னா உன்னோட உணர்ச்சி, உன்னுடைய செல்ஃபிஷ் உணர்ச்சி. செல்ஃபினோட உணர்ச்சி எல்லாம் செல்ஃபிஷ் உணர்ச்சி, சுயநல உணர்ச்சி. பாத்தி கட்டினது எல்லாம் எல்லாமே பாத்தி கட்டினது, புரிஞ்சு போச்சு. இதுல ஆன்மீக பாத்தி, நாத்திக பாத்தி எல்லாம் என்ன பாத்தி கட்டிருக்க முடியும்? அதுல இவங்க சொல்றாங்க, சித்தையும் ஜடத்தையும் ஒன்றாக பிணைத்த ஜடச்சிச்சட்டு கிரந்தி எனப்படுவது, உயிர்களின் எல்லா துயரங்களுக்கும் காரணமாயிருந்த அறிவை மயக்குவது இந்த கிரந்தி தான். சுகசுரூபமான தன்னை துக்க களஞ்சியமான தேகத்துடன் பிணைத்து தேகமே நான் என்று மயங்குவதே இதன் சுரூபம். இதனையே அடி முடியடி காணா முடி என்று கூறப்படுகிறது. அகந்தைய போய் கூட்டுருவாங்க, அகந்தையா முடியடி காணாதது. அகந்த ஃபைனட், சிச்சட கிரந்தின்றது ஃபைனட். ஏன் ஜடத்தோட சேர்ந்தாலே ஃபைனட், இட் பிகம்ஸ் ஃபைனட். பெரிய செல்வந்தர் வராரு, சார் இங்க வந்து இந்த பிரைம் லேண்டு, இது 4 கிரவுண்டா ஒரு பீஸ் இருக்கு கிட்டத்தட்ட, இது பிரைம் லொகேஷன் சிட்டியில, ஹாட்ஸ்பாட்டு, 400 crores ஆகுது, ஒரு கிரவுண்ட் வந்து 100 கோடி. பாம்பே நரிமான் பாயிண்ட்லாம் இப்படி தானே இருக்கு, ஒரு கிரவுண்டு 100 கோடிங்க, 4 கிரவுண்டு ஒரே பீஸ், 400 crores. சரி, எனக்கு பெரிய பீஸே கொடுத்துருங்க. அவர் என்ன, 4,000,000,000 கோடிக்கு அதிபதி, 400 கோடி அவருக்கு என்ன, அது பெரிய பீஸை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி என்ன உணர்ச்சியா இருக்கட்டும்பா. எல்லாம் பிரிஞ்ச கும்பல் பா. அதுக்கு ஆரம்பம் நடு முடிவு இல்லாத பெரிய பொருள் பா. அகந்தைய போய் வந்து முடியடி காணான்னு எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ, ஐயோ புது சாதாரணமா தமிழ் தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரி பொழிப்புரை எழுத மாட்டான். பகவானதுக்கெல்லாம் பொழிப்புரை எழுதுறதுக்கெல்லாம் துணிஞ்சதே ரொம்ப தப்பு, துணிஞ்சதே ரொம்ப தப்பு.
ஏன்னா அப்படி எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க. அகந்தியை பத்தியா பேசுற, முடியடி காணாதது எதுங்க? உங்க தூக்க அனுபவம் என்னங்க? நீங்க பரம்பொருளா தூக்கத்தில் இருக்கிற அனுபவம் என்ன அனுபவம்? கடவுளாக தூக்கத்தில் இருக்கும் அனுபவம் என்ன அனுபவம்? முடியடி கிடையாது, ஆரம்பம் நடு முடிவு எதுவுமே இல்லை, வெறும் சுகமயம், வெறும் நேர சொல்றதுக்கு உணர்ந்தவன் இல்லாட்டி முடியாது. ஏன்னா அவன் அதுவாவே இருக்கான், அதுதான் அதுவா இருந்தா அதுவும் அவன் வந்து பேசணுமேனு சொல்றான். அவ்வளவுதான். இப்ப கூட என்ன நம்மளுடைய கழிப்பு இந்த சத்சங்கம்னு நம்ம வந்து இதை கொடுக்கணும், இல்லாட்டி இங்க போய் வந்து பயங்கர தாண்டவம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சத்தியம், பரமசத்தியம், நான் பரம்பொருள் என்பது சத்தியம் என்று பகவான் இந்த இதெல்லாம் சொல்றாரு. அடிச்சு அடிச்சு நான் பரம்பொருள் அடிமுடி காணா அந்த பொருளை வந்து நேரடியா ஞானம் உபதேசிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்குன்னு தனியாக இங்கே சாதகம் கிடையாது, என்னுடைய அகந்தெல்லாம் ஒன்று இருக்குது, அதை நான் அதுக்கு ஒரு முடிவு இருக்குது, அதுக்கு ஒரு தலை இருக்குது, அதுக்கு ஒரு முடிவு இருக்குது, இப்படிங்கெல்லாம் ஒழிக்கிறதுக்கெல்லாம் நான் இங்கே வடிவம் எடுக்கலை. நானே பரம்பொருள். ஆக்சுவலாக நாம் எல்லாருமே இதுதான். அதை தான் இந்த கண்ணி வந்து உணர்த்துது. இந்த முடியை விடுத்தலே ஜனன மரண சம்சாரத்தின் என்றது விடுபடுவதாகும். முடியை வந்து அகந்தைன்னு குழைச்ச பிறகே எல்லாமே தப்பாயிடும். ஆழ்ந்த உறக்கத்தை கோட்டை விட்டது எல்லாகிட்டே நடக்குது. அது பகவானுடைய பொழிப்புரைக்கே வந்து நிற்குது, நட்ட நடுவில் எல்லாத்துக்கும் தடங்களாக வந்து நிற்குது. ஸோ நீங்கள் உணர வேண்டியது இதுதான். ஆழ்ந்த உறக்கம் போல உங்களுடைய விழிப்பு நிலை பூரா இரண்டற்ற ஒரு பாவத்தோட சத்தியமாக உள்ள பொருளான அதுதான் நாம் அப்படின்னு நீங்கள் சாதகம் பண்ணுங்கன்னே நான் சொல்லலை. கிளைமேட்டே அதுதான். பிரிவில்லாமல், ஆரம்பம் இல்லாமல், நடுவில்லாமல், முடிவில்லாமல் 24 hours இருக்கு. பிறந்தவர்களே இல்லை, ஆழ்ந்தவர்களை பிறந்தவனாவே நம்ம இல்லை. இந்த பிறவியை வந்து கொண்டு வர்றது வந்து அகந்தைக்கு நீங்க பிரிஞ்சீங்கன்னா உணர்ச்சி மூலமாக பிறப்பவனாகவே உருவம் எடுக்கின்றீர்கள். தேகம், தேகம் மூலமாக எண்ணமாக மாறுகின்றீர்கள், தனித்தனி உணர்ச்சிகளாக மாறுகின்றீர்கள். அதெல்லாம் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே திருப்பி அடுத்த செகண்டை டிசைட் பண்ணுது. நீங்க யார்கிட்ட ஒப்படைக்கிறீங்க? இப்ப வந்து ஆசிரமத்துல இருக்கிற அந்த இவங்க கிட்ட, போலி குருக்கள் கிட்ட போய் அப்படியே உங்க புத்தியை ஒப்படைச்சு சீரழிஞ்சு நிக்கிறீங்களே, அத போல நம்ம அகந்தகிட்டே நம்ம ஒப்படைச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுடைய உணர்ச்சி அக்னாலஜ் பண்றதுக்கு நம்ம என்டர்ஸ் பண்ணிக்கிறோம், உள்ள பேசிக்கிறோம். அதுதான் உணர்ச்சி வசப்படுதல். அதை இன்னும் பவர்ஃபுல்லா என்டர்ஸ் பண்றது எண்ணமாக அதை மாற்றிக் கொள்ளுதல். அங்கேயே நம்மளே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு அகந்தையே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எங்க ஒரு பிரிவு பாவம், வேற்றுமை பாவம், வேற்றுமை பாரவத்தினுடைய தலைவன் யாரு? நான். அவன் கீழே வேற்றுமை உருவில உண்ணாவே அது வருது. அதுக்கு கீழே என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய நெல் குரூப், இதுக்கெல்லாம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாத்தையும் அதுல கரைக்கணும். ஐயோ எனக்கு இது வேணுமே, அதை போய் நீங்க அதுல கரைக்க சொன்னீங்கன்னா அப்படின்னா சிக்கிக்கோ. புரியுது? அதுலேருந்து 24 hoursே இருக்கணும்னா, ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து இங்கே பூமியில் மனிதனாக வாழறதுக்கு 24 மணி நேரம். ஸோ 24 மணி நேரத்தில் நட்ட நடு ராத்திரியாக இருக்கட்டும், நட்ட நடு பகலாக இருக்கட்டும், பிஸியாக மார்க்கெட்டில் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், அப்போ கூட உங்கள் உணர்ச்சி உங்களுது இல்லைப்பா. உங்கள் உணர்ச்சி இல்லைப்பா, உங்கள் எண்ணங்கள் கிடையாதுப்பா. அதுக்கோசரம் நீங்கள் அதுகிட்ட மாட்டிக்கிட்டு நீங்கள் இங்கே பிரிஞ்சு இயங்குதல் கிடையாதுப்பா. நீங்கன்றது அந்த சுரூபம். இது இந்த மூன்று நிலைகளுக்குள்ளெல்லாம் இல்லை, ஆனால் மூன்று நிலையில் முக்கியமான நிலையான ஆழ்ந்த உறக்கம் நேரடியாக அதை காட்டுவதனை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி இங்கே யார் இருக்காங்க? காஸ்மாஸா நானா? அவ்வளோதான், ரெண்டே கேள்வி கேட்குது. டஸ் ஏ காஸ்மாஸ் எக்ஸிஸ்ட் ஆர் திஸ் டீப் ஸ்லீப் ஸ்டேட் எக்ஸிஸ்ட் விச் இஸ் ரியல்? ஒரே ஒரே கேள்வி கேட்குது. உள்ளது இருக்கா? பிரம்மாண்டமான பிரபஞ்சம்ன்ற இல்லாதது இருக்கா? டிசைட் பண்ணு. இல்லைங்க, இதுக்கு இல்லைங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக தான் வர முடியும். ஐயோ நீங்கள் வேகமாகலாம் எடுத்துட்டு போகாதீங்க. வேகம் ஒன்றுமே கிடையாது. தூங்கிறதுக்கு எவ்வளோ, எப்படி ஒரு செகண்ட் கூட இல்லை, அப்படியே தூங்கிடுறேன். எப்படியா கஷ்டமாகும்? நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபமே என்ன?
சுட்டறிவற்று இருத்தல். உன்னால முடியாதுங்க, இவ்வளவு இவ்வளவு ஆன்மீகம், இவ்வளவு ஆன்மீகமா? என்ன ஆன்மீகம் தூக்கம், என்ன ஆன்மீகம்? ஒண்ணுமே கிடையாது. தூக்கம் என்ன ஆன்மீகம்? கடவுள் தன்மை, பரம்பொருள் தன்மை, அவ்வளவுதான். என்னால முடியாதுன்றவன் நிறைய இங்க வச்சுக்கிட்டு இருக்கான், கள்ளத்தனம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அதை தள்ளி வைக்கிறதுக்கு என்ன சொல்றான், இது கஷ்டம். அவர் சொல்றது ரொம்ப கஷ்டம். அவர் என்ன சொன்னார், உன்னை பண்ண என்ன பண்ண சொன்னாரா? அதனால பண்ண பண்றவனே இல்லை, அதை ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கிட்டே இரு. 24 hours பார்த்தா தான் முடியும். இங்க கொஞ்சம் ஆட்டம், அங்க கொஞ்சம் ஆட்டம், இங்க கொஞ்சம் ஆட்டம், எந்த ஆட்டமும் இல்லை, இது துப்பு கேட்ட ஆட்டம். அதனால டிசைட், டிசைட் அட் திஸ் மூமெண்ட், டிசைட் இதுவா அதுவா. மலைப்பாம்புல இறங்கி எப்படியே பரமபதத்துல கீழே வந்து நிக்கிறதா பிரபஞ்சமா, உடம்பு உணர்ச்சியா, எண்ணங்களா பிரபஞ்சமா, இல்லையா சிரசில் இருக்கிற மாதிரி ஏரியில் இருக்கிற மாதிரி பரமபதமா? பிரிஞ்சே இல்லாத பரமபதம் அது, எல்லா இடத்துலயும் இருக்கு. பூச்சி பொட்டுல இருந்து ஆகாசத்துல இருந்து எல்லா இடமா அடங்குது. பெரிய பிரம்மாண்டமான முருகம் மிருகம் வரைக்கும், பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் எல்லாம் அடங்குது. அடங்காதது இது, என்ன அதுக்கு தெரியல. அத வந்து ஈஸின்னு சொல்லி கொடுக்கல, ஈஸின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் உணர்ந்திருக்கணும். அவர் 24/7 பரம்பொருளா இருந்திருக்கணும். இவர் இருந்தார், அதிகாரமா சொல்லுகின்றார் பகவான், நாமும் உணர்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த முடிவை விடுத்தலே ஜனன மரண சம்சாரத்திலிருந்து, இந்த முடியை விடுத்தல, எதே இந்த முடி முடிச்சான் சிச்சட கிரந்தி, அதுவரை ஜீவனுக்கு விடுதலை இல்லையா. ஜீவன் முடிச்சே வடிவமாக இருப்பதனால் அவனே அதன் அடிமுடியை அறிந்து அவிழ்க்க இயலாதான். இவனை யார் அறிய சொன்னாங்க? இவனுடைய அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாம் ஊட்டுட்டு பொத்திக்கிட்டு சரணாகு. சரணாகுதுன்னா என்னங்க அர்த்தம்? புத்தி தினவு இருக்கக்கூடாதுங்க. எல்லா தினவும் உங்களுடைய வாசனைகள்னால வர தினவுங்க, எரிச்சல், அலைச்சல், அலுப்பு, வெறுப்பு, தெரிஞ்சதெல்லாமே இதுதான். பணிவும் கிடையாது. அதுவரை ஜீவனுக்கு விடுதல் இல்லை. ஜீவன் முடிச்சே வடிவமாக இருப்பதனால் அவனே அதன் அடிமுடிய அவிழ்ந்து அறிந்து அவிழ்க்க இயல. நீ ஒண்ணுமே பண்ணவனா, முடிஞ்சு அவிழ்ந்து கிடக்குன்னு சொல்றார். நீ நீ அட்டங்க, உணர்ச்சி லெவல்லே அட்டங்க. எண்ணத்துக்கு விட்டுட்டு அப்புறம் தும்ப விட்டு வாழை பிடிக்கிறது எல்லாம் பண்ணாது. அதுக்கப்புறம் பேசிட்டு ஆட்டம் ஆடிட்டு அப்புறம் எல்லாம் அடங்கி 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 உனக்கு நீ அடங்க. நீன்றது பரம்பொருள், நீன்றது பரம்பொருள். வேற எவனுக்கு நீ உலகத்துல அடங்க வேண்டாம். உலகத்துல இல்ல பரம்பொருள். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அவங்களுக்குள்ள இன்னர் மோஸ்ட் சாங்க்டம், சாங்க்டரம் இஸ் தட் காட்லினஸ், தட் டிரான்சண்டட்னஸ், தட் டிரான்சண்டன்ட். அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதாவது விடுவித்துக் கொள்ள திறமையற்றவன் குருவின் அருளின்றி அது கை கூடாது. ஆமா, இங்க வந்து குரு குருன்னா இங்க எல்லாரும் குருப்போம். குருன்ற வார்த்தையை விட, அதாவது இங்க வந்து சிஷியனே கிடையாது, சிஷியன் இல்லாத எல்லாரும் குருக்கள். நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகால எல்லாம் ஃப்ரெண்ட்ஸே ஒத்தன ஒத்தன் கூட்டுக்கிறது இப்படிதான் கொடுப்பான். ஏ குரு எல்லீதி அப்படின்னு வாங்க, எங்க இருக்க குருன்னு தான் பேசுவாங்க. அது ஒரு ஸ்டைல் பார்லன்ஸ் கர்நாடகால. இப்ப பேசுறாங்களா எனக்கு தெரியாது, சாதாரணமா குரு குருன்னு வாங்க. சோ இந்த கருத்தை கூறும் ஒரு அழகான பாடல், குருவின் அருள் என்று உணர்ந்த பரம்பொருள் தன்மையே தன்னுடைய அடிப்படை. தான் என்பதும் பரம்பொருள் என்பதும் இரண்டற்ற ஏக வஸ்து, அநாதி அனந்த சத்து உந்தி பெற, அகண்ட சிதானந்தம் உந்தி பெற, தன் ஆதி இயல் யாது என தான் தெரிகில் அநாதி அனந்த சத்து உந்தி பெற, அகண்ட சிதானந்தம் உந்தி பெறன்னு அம்மயமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய
வழிகாட்டுதல் என்ன பண்ணும், உள்ள எல்லாத்தையும் உடைக்கும், அகந்தையை உடைக்கக்கூடிய திறமை வந்து அவருக்கு இருக்கும். அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அவர்கிட்ட ஒப்படைக்கிறதும் அடிமுடிக்கான அந்த பொருளை கிட்ட ஒப்படைக்கிறதும் எல்லாம் ஒன்று. ஏன்னா தெய்வம் உணர்ந்தவர் உள்ள ஒவ்வொருத்தருமே அந்த பொருளாக இருக்கும், அவர்களிடம் இருக்கும் அது கடந்த தன்மை. இது மூணும் ஒரே பொருள். அதற்கு உங்களுக்குன்னே வந்திருக்கிறவர் அந்த உணர்ந்தவர், அவ்வளவுதான். தெய்வம் வந்து பேசாது, எந்த கோவிலையும் எந்த தெய்வமும் பேச போறது இல்லை. எந்த நீங்க மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போங்கோ, இல்லாட்டியும் வந்து கைலாஷுக்கு போங்கோ, எங்க போய் என்ன டிப்பு, ஹோலி டிப்பு, அந்த டிப்பு, இந்த டிப்பு, எதுல வேணா டிப் பண்ணுங்க, ஒரு டிப்புக்கும் அது வந்து இதெல்லாம் ஏமாத்து வேலை, ஈகோனுடைய ஏமாத்து வேலை. தன் இழப்பை என்ன கற்று சாதிப்பான் சர்க்குருவாம் மண்ணும் பெருஞ்சிய மதையானை தன் நடை மேல் சொப்பனத்தே தோன்றி துடிப்பற்று கேவலமாய் நிற்பது போல் பாரானெனின் தன் இழப்பை என்ன கற்று சாதிப்பான். இங்க வந்து இழக்கப்பட வேண்டியது என்னங்க, நானாக இந்த மாதிரி பரம்பொருளினுடைய ஆழ்ந்த உறக்கத்தினுடைய பிரபாவ மகிமைகளான அத்தனை உணர்வையும் தூக்கி உடம்பளவா குறுக்கி நிறைய உணர்ச்சிகளா இருக்கிற இந்த நானையும் எண்ண ஓட்டங்களையும் எப்படி இத வந்து என்ன கற்று சாதிப்பான்னா என்ன, இவன் அழிஞ்சு போனோம், எப்படி இதுக்கு மாற அவன் வந்து பிரயத்தனம் பண்ண முடியும், புரியுதுங்களா? அவன் எப்படி வந்து கத்துக்க வரவனாவே ஆரம்பிச்சு ஐயா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க ஐயா நோட் பண்ணிக்கிறேன், ஆ சூப்பர், கத்தால எழுந்த உடனே இத்தனை தடவை இப்படி சொல்லணுமா, ரெண்டு மணி நேரம் இப்படி கண்ண முடியும் உட்காந்துருக்கணுமா, இப்படி நெத்தியில இது பூர்வத்தை நோக்கி அப்படியே சுருக்கிட்டு இருக்கணுமா, உடம்ப எட்டெல்லாம் போட்டு காமிக்கணுமா, எவ்வளவு நேரம் பண்ணணும்? நீங்க ஜஸ்ட் ஆஃப் அன் அவர் பண்ணா போறோம், மீதி எல்லாம் என்ன பண்றது, மீதி நான் மீதி இல்லைன்னா சாதாரணமா இருந்துக்கலாமா, இஷ்டத்துக்கு புத்தி மனம் அகந்த எல்லாம் உணர்ச்சி எல்லாம் வேட்டையாடலாமா? அதனால இங்க ஒண்ணு என்ன கற்று சாதிப்பான், கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா கேக்குறாங்க. யார் இது? ஒழிவில் ஒடுக்கத்துல திரு கண்ணுடைய வள்ளலார். தன் இழப்பை என்ன கற்று சாதிப்பான், நீங்களே அழிஞ்சு போறதை நீங்க எப்படி சாதனையா எப்படி மாத்தலாம், சாதகம் எப்படி இருக்கும், சாதிப்பவன் யார், சாதகன் யார், சர்க்குருவாம் மண்ணு பெரும் ஜீய மதையானை, பெரும் ஜீயம், ஜீயம்னா என்ன, சிங்கம். சர்க்குரு யாரு, பெரிய சிங்கமா, மதையானை தன்னடை மேல் சொப்பனத்தே, யானை, பெரிய யானை, மதையானை, மதையானை சொப்பனத்துல சிங்கம் வந்தா என்ன எடுத்து ஹார்ட் அட்டாக் அடிச்சான், எதுக்கு தூக்கத்திலேயே கனவுல சிங்கம் வந்ததான், பெரிய மதம் கொண்ட யானை, வழக்கமா அது வேட்டையாடுமா மதம் கொண்டு காட்டை அழிக்கும், அப்பேற்பட்ட மத யானைக்கு சிங்கம் அப்படியே அது எதிர்க்க வரா மாதிரியும், கனவு அதுக்கு என்ன கனவு, சிங்கம் எதிர்க்க அப்படி வரா மாதிரியும் அப்படியே பாஞ்சு அதனுடைய மத்தகத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து ஒரு அடி அடிக்குதான். அந்த கனவுல யானை செத்தே பிடித்தான், ஹார்ட் அட்டாக், அதுதான் சொல்றான். மண்ணு பெரும் ஜீயம் மத யானை தன்னடை மேல் சொப்பனத்தை தோன்றி துடிப்பற்று கேவலமாய் நிற்பது போல் பாரானெனின் தன் அடை மேல் சொப்பனத்தை தோன்றி துடிப்பற்று, அது ஏறி அப்படி உட்கார்ந்த உடனே இது கேஸ் அவுட், அதுதான் சொல்றாரு துடிப்பற்று கம்ப்ளீட்டா. எது யானை, யானையினுடைய கனவுல யானம், யானை சிங்கத்தால் வேட்டையாடப்படுவது போல் அதன் மத்தகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து சிங்கமானது அதை வேட்டையாடுவது போல், அதுதான் வந்து கேவலம் ஜஸ்ட் நிக்கிறத தவிர இந்த சாதகத்துல ஒண்ணுமே இல்லைப்பா. உன்னுட எல்லா உணர்ச்சிகளும் அசைபவர்கள், அவர்கள் எல்லாரும் நான்கள், உலகத்தையும் அசைக்கிறார்கள், மற்றவர்களையும் அசைக்கிறார்கள், தன்னை முதல்ல அசைச்சுக்கிறாங்க, தன் அசைவில் எல்லா அசைவுகளையும் உற்பத்தி செய்கிறார்கள். இப்படி இருக்கிற அந்த மத யானைக்கு குரு வந்து குருவனுடைய உபதேசம் என்ன பண்ணுதான், சும்மா இல்லை, சாவாமல் சாவை கத்துக் கொடுக்குறாராம். குரு உணர்ந்தவர் எப்படி கத்துக் கொடுக்குறாராம், சும்மா நெல் போறோம், சும்மா இல்லை, தைரியமான இல்லை, அகந்த கொன்னுபிடும், கொன்னுடும், செத்துப்படும், அகந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், பெரிய மதையான தான் அது, மதையான தான் புத்தியில இருக்கிற அகந்த, உணர்ச்சி மயமா இருக்கிற அகந்தைகள் ஒரே செகண்ட்ல ஹார்ட் அட்டாக் கொடுக்குறேன் நான் இருக்கு, யானை போல வந்து, இது சிங்கம் போல வந்து, யார் சொல்றாரா, உபதேசம் மூலமா உணர்ந்தவர் சொல்றாராம், ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்டில், ஜஸ்ட் பி வித்இன், அப்படி சும்மா போச்சு, அவ்வளவுதான், அவ்வளவுதான் ஆன்மை, ஆன்மை ஞானம்.
இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். மாலை 7 மணிக்கு சந்திப்போம். ஜஸ்பி சத்சங்ஸ் டிரான்சண்டின் ரமணன் ஆன்சர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உலகத்துக்கு பரப்பும் அவ்வளவே. மற்றபடி நீங்கள் இமீடியட்டாக 24/7 உடனே ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி நான் வந்துட்டு போகிறேன், அவ்வளோதான். பண்ண ஆரம்பிச்சுங்க. வேறு ஒன்றுமே இந்த உலகத்தில் ஒர்த்தே கிடையாது, ஒன்றும் பண்ணாதீங்க. உங்கள் நினைப்புகளே ஒர்த்து கிடையாது.